ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யுவநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதைக விந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே குமதி கலிவிலா சத்காந்த திக்மாம் சுஜாவே நிரவதி கருணார்த்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சம்ஸ்கிருத பதங்களுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. சம்ஸ்கிருத பதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் மனுஷர்கள் உண்டாக்கின பதங்கள் இல்லை. பாஷைகள்லாம் பொதுவாக மனுஷர் பேச்சு வழக்கில் தானா உண்டாகக்கூடியது தான். லோகத்துல நாலாவட்டத்துல பல பல பாஷைகள்லாம் உண்டாச்சு. ஆனா சம்ஸ்கிருத பாஷை எப்படிப்பட்டது இல்லை, இது வேதத்தினுடைய பாஷா என்று பெயர். இப்போ வேதம்ங்கிறது ஒரு மனுஷன் எழுதினது இல்லையோ அது அனாதியா இருக்கோ, இப்போ சம்ஸ்கிருத பாஷையும் அனாதியா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. வேதத்தை பகவான் ஈஸ்வரன் பண்ணான் அப்படின்னு ஒரு கட்சியும், பகவான் ஈஸ்வரன் பண்ணல அது அனாதியாவே இருக்கு, பகவான் எப்படி அனாதியா இருக்கானோ அப்படி வேதமும் அனாதியே இருக்கு அப்படின்னு ஒரு கட்சியும், ரெண்டு விதமா நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. அவருடைய நம்ம சித்தாந்தத்துல சொல்லும்போது ஈஸ்வரன் எப்படி அனாதியோ அந்த மாதிரி வேதமும் அனாதியா இருக்கு அப்படின்னு தான் அவர் நிர்தாரணம் பண்ணியிருக்கார். நியாய மதத்துல கௌதமர் சொல்லும்போது வேதத்தை வந்து ஈஸ்வரன் தான் சிருஷ்டிச்சான், ஈஸ்வரன் தான் முத முதல்ல வேதத்தை, அதாவது பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணும்போது வேதங்களையும் முதல்ல ஈஸ்வரனே சிருஷ்டிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ரெண்டுத்துக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, வேதத்துக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கறத ரெண்டு பேரும் ஒத்துந்துருக்காரு. வேதத்துக்கு ஒரு வாக்கியத்துக்கு தோஷம் அப்படிங்கிற வரணும்னா அதை சொல்றவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வச்சுதான் அதுல தோஷம் வரும். அவர் விஷயம் தெரிஞ்சு சொல்றவரா, இல்ல விஷயம் தெரியாத சொல்றவரா, இல்ல ஏமாத்துறதுக்காக சொல்றவரா, இந்த மாதிரிலாம் வச்சுன்னுதான் அந்த வாக்கியத்துல தோஷம் அப்படிங்கிறது வரும். ஆனால் யாருமே சொன்னதில்லை அனாதியா இருக்கு அப்படிங்கிற அப்படின்னா இந்த தோஷம் எதுவுமே வராது அப்படிங்கிறது நம்ம மதம். அவா சொல்லும்போது நியாய மதத்துல, கௌதமருடைய நியாய மதத்துல சொல்லும்போது அப்படி இல்லை, எல்லா வாக்கியமே யாதாவது முதல்ல சொல்லிதானே இருக்கணும். அப்ப வேதத்தை முதல்ல சொன்னவர் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கு அவன் சர்வஜன், அவன் காருணிகன், அதனால அவன் வாக்கியத்துல தோஷங்கிறது வர முடியாது அப்படின்னு அவ சொல்ற. இப்படி அபிப்பிராய பேதங்கள் சாஸ்திரத்துல இருந்தா கூட வேதத்துல எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கறதுல யாருக்குமே எந்த சந்தேகமுமே இல்லை. இப்போ பாரத தேசத்துல இருந்த வைதிக மதங்கள் எல்லாமே வேதம் முக்கிய பிரமாணம் அப்படின்னு ஒத்துன்றதா. முக்கிய பிரமாணம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேதம் தான் மூல பிரமாணம். அந்த மூல பிரமாண வேதத்தை அனுசரிச்சு வந்திருக்கிற ஸ்மிருதிகளோ இத்திகாரங்களோ புராணங்களோ இன்னும் பல கிரந்தங்களோ அதெல்லாமும் பிரமாணம். ஸ்மிருதிகளோ இத்திகாசங்களோ புராணங்களோ அதெல்லாம் பிரமாணம் சொல்றதுக்கு காரணம் வேதத்தை அனுசரிச்சு வந்திருக்கு அப்படிங்கிற அப்படின்னால, வேதத்தை எதிர்த்து ஏதாவது வந்ததுன்னா அப்ப அது பிரமாணமாக ஆக முடியாது அப்படிங்கிறதையும் நிர்தாரணம் பண்ணியிருக்காரு. சிவாஷியத்துல அதிகாரங்கள்லாம் ஒரு பாதங்கள் எல்லாமே இதை நிர்தாரணம் பண்ணியிருக்கார். வேதத்தை எதிர்த்துட்டு ஏதாவது வந்ததுன்னா அது வந்து பிரமாணமாக ஆக முடியாது. என்னானாலும் வேதத்தை அனுசரிச்சு வந்தா அப்பதான் அது பிரமாணம் ஆக முடியும். அதனால மூல பிரமாணமா இருக்கிறபடினால அது முக்கிய பிரமாணம் அப்படின்னு ஆறுது இந்த வேதம்ங்கிறது. அப்போ அந்த வேதத்தினுடைய வாக்கியங்கள் இருக்கோ இல்லையோ, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பதானே எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்பதானே ஸ்மிருதி இத்திகாச புராணங்கள்லாம் வச்சுட்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், வேதத்தினுடைய மூல அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு ஸ்மிருதி இத்திகாசங்களை சரியா தெரிஞ்சுக்கணும். இப்படி புராணங்கள் அப்படின்னாலே அதுல 18 புராணங்கள் இருக்கு. அது எல்லா புராணமும் எல்லாருக்கும் உபாதேயம் இல்லை, எல்லாரும் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அப்ப வேதத்துக்கு விருத்தமா எது இருக்கு, வேதத்துக்கு விருத்தமா எது இல்லை,
வேதத்துக்கு விருத்தமா இருக்க பிரமாணங்கள் ஏன் வேதத்துக்கு விருத்தமா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, மொத்த விஷயமும் இருக்கு. எல்லாரும் எல்லாருக்குமே எல்லாம் தேவை அப்படிங்கிறது கிடையாது. பதினெட்டு புராணமும் படிச்சு பதினெட்டும் படியும் ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா இதுல இருக்கிற விஷயத்துக்கு நேர் எதிர் அதுல இருக்கும், அதுல இருக்கிற விஷயத்துக்கு நேர் விஷயம் எதிர அதுல இருக்கும். இதுக்கெல்லாம் அதிகாரி பேதேன வியவஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த புராணம் அது சிலரை உத்தேசிச்சு வந்தது, இந்த புராணம் சிலரை உத்தேசிச்சு வந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சாத்விக புராணங்கள் அப்படின்னு ஆற புராணங்களை வியாசரே வந்து எடுத்து சொல்ற. யாரு புராணங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்த வியாசரே வந்து இவையெல்லாம் சாத்விக புராணங்கள், இவையெல்லாம் ராஜச புராணங்கள், இவையெல்லாம் தாமச புராணங்கள் அப்படின்னு ஆறு 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 புராணங்களா பிரிச்சு பதினெட்டு புராணங்கள் மூணு ஆறா பிரிச்ச வியாசருங்கிற. அதனால சாத்விக புராணங்கள் எடுத்துக்கோங்க. தாமச புராணம் சொன்னார்னா வியாசர் தான் சொன்னார், அது நான் உனக்காக சொல்லல, அது வேற சிலருக்காக சொன்னது. வியாசருடைய அவதாரங்கள்லாம் பொதுவானது, அதாவது எல்லாரையும் உத்தேசிச்சு வந்ததை தவிர நமக்கு மாத்திரம் அப்படின்னு வந்தது கிடையாது. பகவானுடைய சிருஷ்டி மாதிரி தான் வியாசருடைய புராணங்கள் பண்ணதும். பகவானுடைய சிருஷ்டி எப்படி பொதுவா இருக்கோ, அவர் நல்லவர்களையும் படிச்சிருக்கார், கெட்டவர்களையும் படிச்சிருக்கார், எல்லாரையும் தான் பகவான் சிருஷ்டிச்சிருக்கார். கர்மாதீனமாக சுகம் அனுபவிக்கிறாலும் சிருஷ்டிச்சார், துக்கம் அனுபவிக்கிறாலும் சிருஷ்டிச்சார், எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிதான் வியாசருடைய புராணங்களும் அதுலயும் எல்லாம் கலந்துதான் இருக்கும். வேதத்திலையும் அப்படிதான், வேதத்திலையும் திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் எடுத்து சொல்ற அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் போது. திரைகுண்ய விஷயாக வேதாக சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணு குணத்தோட இருக்கக்கூடிய புருஷர்கள் அவளை உத்தேசிச்சு வேதம் வந்தது. நீ என்ன பண்ணணும் கேட்டா சத்துவகுணம் மாத்திரம் இருக்கணுமா இருக்கணும், அந்த சத்துவகுணத்து அபிவிருத்திக்கு தேவையான அம்சங்கள்லாம் என்னென்னங்கிறத வேதத்துல பாத்துக்கணும், அதை எடுத்துக்கணும் நீ வேதத்துல. அது அது சொல்லியிருக்கே இன்னொன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது பல விஷயங்கள் வேதத்தை சொல்லியிருந்தா விட நமக்கு எது தேவையோ அதை வேதத்துலன்னு எடுத்துக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் மற்றவர்களுக்கு அப்படின்னு விட்டுவிடணும். ஏன்னா மொத்தமும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா மொத்தமும் நம்மளால எடுக்க முடியாது. ஒரு ஏரி இருக்கு, ஏரியில போய் தீர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா நாம ஒரு குடம் எடுத்துன்னு போறோம், ஒரு பாத்திரம் எடுத்துன்னு போறோம், ஒரு சொம்போ ஒரு குடமோ ஏதோ எடுத்துன்னு போறோம். அதுல எடுத்துன்னு போய் ஏரியிலயோ காவேரியிலயோ நமக்கு என்ன தேவையோ அது கொண்டு வரணுமே தவிர மொத்த ஏரியும் எங்காத்துக்குள்ள வந்து விடணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, ஆரம்பிக்க முடியாது. அது மாதிரி வேதத்துல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட முடியாது யாருமே. வேதத்துல சொர்க்கத்துக்காக சில விஷயங்கள்லாம் இருக்கு, இன்னும் பரப்பீடனம் அதாவது சத்ரு வதம் பண்ணணும்னா என்ன, இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணணும்னா என்ன, அதெல்லாம் விஷயங்கள்லாம் கூட வேதத்துல இருக்கு. எல்லா விஷயமுமே வேதத்துல இருக்கு மொத்தமுமே. அதனால சொன்னேன் வேதம்ங்கிறது ஒரு ஒரு சாரார் ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் அப்படிங்கிற அவளுக்கு மாத்தம் வந்தது கிடையாது, இது பொதுவானது வேதங்கிறது. அதே மாதிரிதான் புராணங்களும் பொதுவா இருக்கு. அப்போ நமக்கு தேவையான புராணம் என்ன அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள்லாம் தேவையா இருக்கு. அதுக்குதான் வியாசரே வந்து இப்படி எடுத்து சொன்னார் இப்படி பிரிச்சு சொன்னார் அப்படிங்கறத எல்லாம் நம்ம ஆச்சாரியார் எடுத்து காமிச்சு சாத்விக புராணங்கள் இவ அப்படின்னு இருக்கா. அதுல பிரதானமா விஷ்ணு புராணம் வரப்படினாலதான் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் ஆகட்டும் இல்ல ஆதிசங்கர் ஆகட்டும் அவர்கள்லாம் விஷ்ணு புராணங்களை விஷ்ணு புராணத்தை ரொம்ப பிரசித்தமா எடுத்திருக்கா. அது போல வேற பாகவத புராணம் வராக புராணம் முதலான சாத்விக புராணங்கள்லாம் இருக்கு. அதுக்காக இப்ப என்ன விஷயம் கேட்டானா வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி வியாக்கியானம் பண்றோம் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரங்களுக்கு பெரிய சவாலா இருந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. வேதம் எப்படி சொன்னா என்ன, நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு எந்த சாஸ்திரக்காரனும் சொல்ல முடியாது. வைதிக சாஸ்திரமா இருந்தா அவைதிக சாஸ்திரமா இருந்தான்னா வேதத்தை பின்பற்றாத சாஸ்திரமா இருந்தா அவளுக்கு பிரச்சனை இல்லை, அவ விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். பௌத்த மதம் இருக்கு, ஜெயின மதம் இருக்கு, இவர்கள்லாம் வேதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார்கள், இவர்கள்லாம் வேதத்தை பத்தி கவலைப்பட போறது இல்லை. ஆனா நம்ம என்ன அப்படின்னு கேட்டான்னா இவர்கள்லாம் வேதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணபடினாலேயே அவருடைய மதத்தை ஒதுக்கி தள்ளணும் அப்படின்னாச்சு. இப்போ அனாதியாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு எதிராக சில விஷயங்களை அவ சொல்றபடினால அதனால அவ அந்த ஒரு காரணமே போறும் வா மதத்தை தள்ளணும் அப்படிங்கிறதுக்கு. மேலோட்டமா பார்த்தான்னா அவர்களும் பல நல்ல விஷயங்கள் தானே சொல்லியிருக்காருன்னு தோணும். அஹிம்சா அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே சொல்லியிருக்கார், அது வேதமும் சொல்றது, வைதிக தர்மங்களும் சொல்லியிருக்கார், பௌத்த மதத்திலையும் இருக்கு, ஜெயின மதத்திலையும் இருக்கு அஹிம்சா அப்படிங்கிற விஷயம். ஆசையை விடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இதுவும் இருக்கு, அதுலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஆனால் அழகா நம்ம பூர்வாச்சாரியர் என்ன காமிக்கிறார் அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய அஹிம்சை எதுவோ வேதம் சொல்லக்கூடிய தர்மம் எதுவோ அதை நாம பின்பற்றணுமே தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடியதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விட்டா. இந்த அஹிம்சையில இவர் சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா பெரிய வித்தியாசம் இருக்கு, பல வித்தியாசங்கள்லாம் வர முடியும் இதுல.
அதையெல்லாம் எடுத்து நிரூபணம் பண்ணியிருக்காள். அதனால அவா தர்மங்களை ஆரம்பிச்சோன்னா கடைசியில அவளுடைய பழக்க வழக்கங்களே நமக்கும் வேணும் அப்படின்னு ஆயிடும். அப்போ ஒரு வைதிகமான தர்மங்களோ விரதங்களோ இதெல்லாம் இல்லாத போய் அவா மதத்தில் இருக்கக்கூடிய தர்மாந்தரங்கள் என்னவோ, இல்ல விரதாந்தரங்கள் என்னவோ, இல்ல நியமங்கள் என்னவோ, அதெல்லாம் ஆகி கடைசியில ஆகாரத்திலயும் விவசாயம் இல்லாத போயிடும், உடுக்கிற உடையிலையும் விவசாயம் இல்லாத போயிடும், ஒன்றிலையும் விவசாயம் இல்லாத போயிடும். அதனால அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஏற்பட்டது இதுவோ வேதம் இதுவோ அதை தான் நம்ம பின்பற்றி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமத்தை இவரெல்லாம் எடுத்து சொல்றார். அஹிம்சையிலே கூட எந்த மாதிரி ஹிம்சை கூடாது, எந்த மாதிரி அஹிம்சை வேணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு க்ஷத்ரியன் ஒருத்தன் யுத்தம் பண்ணான் அப்படின்னா, இப்ப மகாபாரத யுத்தம் நடக்கிறது, மகாபாரத யுத்தத்தை கண்ணனே முன்னின்று நடத்துறான். மகா தஸ்மாத் யுத்தேஸ்வ பாரதங்கிறார். அர்ஜுனன் வந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லை இந்த யுத்தம் நடத்தி ஆகணும் அப்படிங்கிறான். கண்ணன் அந்த யுத்தத்தை முன்னாடி இருந்து கண்ணனே நடத்தி வைக்கிறான். கண்ணன் யுத்தத்துல பங்கெடுக்கல, இது தெரிஞ்ச விஷயம். யுத்தமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு. இது வந்து பிற இப்போ பௌத்த மதத்தில் பார்த்தோம்னா மேலோட்டமாக பார்த்தா என்ன தோணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யுத்தமே பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். அசோகருங்கிறவர் பௌத்த மதத்தை கேட்டு யுத்தம் பண்ணத்தை எல்லாம் நிறுத்தினார், அவர் யுத்தமே பண்ணாமல் இருந்தார் அப்படின்னு தோணும். அதனால வெறுமை யுத்தம் அப்படின்னு கேட்டான்னா, வெறுமை ஜனங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து அதனால எத்தனையோ கஷ்டங்கள்லாம் உண்டு, எத்தனையோ பேருக்கு வந்து மரண அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யுத்தத்தில் இருக்கு, அதனால யுத்தமே தேவையில்லை அப்படிங்கிறது இது பொதுவான ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லியிருக்க பார்த்தா இது சிரேஷ்டமா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும் பாருங்கோ. யுத்தம் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்மம் என்ன, யுத்தமே கூடாது அப்படின்னு சொல்றது அவா சொல்ற வழியோ. இதுல என்ன கேட்டானா, அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, யுத்தமே கூடாதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்கும், ஆனா சில யுத்தங்கள் நடத்திதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கண்ணனை பொறுத்த வரைக்கும் மகாபாரத யுத்தங்கிறது தர்ம யுத்தம். அது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவா மாமகா பாண்டவா சீவ கிமுகுருவத்த சஞ்சய அப்படின்னு தானே பகவத்கீதையில முதல் ஸ்லோகம் இருக்கு. இதுல தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு சொல்லும்போது, குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடக்க போறது, யுத்தம் நடக்க போற அந்த குருக்ஷேத்திரத்தை தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிற, யுத்தம் தான் நடக்க போறது, யுத்தம் நடக்கிற இடத்து போய் தர்மக்ஷேத்திரம் சொல்லுவாளா அப்படின்னா அதுதான் விஷயம், அந்த யுத்தம் தர்ம யுத்தம். அதை அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த யுத்தம்ங்கிறது ஒரு தர்மம், அது அதனால தர்மம் நடக்கிற இடம். சில சமயம் யுத்தம்ங்கிறது தர்மமா போயிடும், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம் அப்படின்னு வரும்போது அது கட்டாயம் செய்ய வேண்டிய யுத்தம் தானே. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்துல நான் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது ரொம்ப மோசமானது, அதுதான் அதர்மமானது. அதைத்தான் கண்ணன் வந்து அர்ஜுனுக்கு எடுத்து சொல்ற, நீ வந்து இந்த மாதிரி யுத்தம் பண்ண மாட்டேன்னு இந்த சமயத்துல சொல்ல முடியாது அப்படிங்கிறார். தர்மத்துக்கு ஒரு க்ஷத்திரியனா இருக்கிறவனுக்கு தர்மத்தை காப்பாற்றணும், அதர்மத்தை ஒழிக்கணும். அதனால அதர்மத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக யுத்தம் பண்ண வேண்டி வந்தான்னா, அவன் யுத்தம் பண்ணியாவது அந்த அதர்மத்தை அவன் ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் க்ஷத்திரியனுக்கு உண்டு. மற்ற பேர் வேணா ஒதுங்கி நிற்கலாம், ஆனா க்ஷத்திரியனா இருக்கிறவன் இதுல இருந்து ஒதுங்கி நிற்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையோ. அதனால அவசியம் யுத்தம் பண்ணி ஆகணும். இப்பவே பாரத தேசத்து மேல பாகிஸ்தான் தேசத்திலிருந்து யுத்தத்துக்கு வந்தான்னு வச்சுவோம், அப்ப யுத்தம் பண்ணாம இருக்க முடியாது. நான் வந்து யுத்தம் பண்ணாம இருக்கிறது தான் சாத்விகமானது, அதனால யுத்தம் பண்ணா நிறைய நாசம் வரும், அதனால நாங்க யுத்தம் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அது தப்பு. ஏன்னு கேட்டானா, தர்ம அதர்ம யுத்தம் அப்படிங்கிறது இங்கதான் வரும். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தேசம் அப்படின்னு இருக்கும்போது நாம அதை விட்டு கொடுக்க முடியாது. அதனால பௌத்த மதத்துல சொல்லப்படி யுத்தமே பண்ணவே கூடாது அப்படின்னா, பாகிஸ்தான் யுத்தம் பண்ணா கூட நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது, சைனாக்காரன் ஆக்கிரமிச்சா கூட யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா அது நம்ம மதம் ஒரு நாளும் ஒத்துக்காது. மேலோட்டம் பார்த்தா அப்படி இருக்கும், அவன் யுத்தம் பண்ணா கூட நம்ம பேசாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நேர் வழி கிடையாது. அதனாலதான் கண்ணன் என்ன பண்றான், அர்ஜுன் பார்த்து நீ யுத்தம் பண்ணு அப்படிங்கிறான். யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றது எப்போ கேட்டானா, ஒருத்தர் அனாவசியமாக வீண் துரபிமானத்தினால எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசையினால வெறும் போய் இன்னொருத்தர் போய் சண்டை போட்டு அந்த மாதிரியான யுத்தங்கள்லாம் பண்ணக்கூடாதே தவிர, தர்மத்துக்கான யுத்தம் அப்படிங்கிறத யாரா இருந்தாலுமே பண்ணித்தான் ஆகணும். தேவையா இருக்கும்போது அதுவும் சத்திரியனா இருக்கிறவன் நாட்டை காப்பாத்துறதுக்காகவும் தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவும் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி ஒரு யுத்தம் நடந்ததுன்னா அந்த யுத்தத்துல யார் வீர மரணம் அடைகிறாளோ அவளுக்கு சொர்க்கலோகத்துல காத்துட்டு இருக்காள், அவருக்கு சொர்க்கம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. யுத்தத்துல மரணம் அடையிறதுங்கிறதே ஒரு தர்மம் அவளுக்கு கொண்டு போயிருக்கா இவர்கள்லாம், அவளுக்கு சொர்க்கம் காத்து, சொர்க்கத்வாரம் அபாவிருக்கம் அப்படிங்கிறான் கண்ணன். நீ ஜெயிச்ச யுத்தத்துல அர்ஜுன பார்த்து சொல்லும்போது, நீ யுத்தத்துல ஜெயிச்சியானா உனக்கு இங்க ராஜ்யம் கிடைக்கும், இல்ல யுத்தத்துல நீ தோற்று மரணம் அடைஞ்சியானா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஏன் நழுவு விடுற அப்படிங்கிற ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, அதாவது நீ ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி உனக்கு நல்ல க்ஷேமம் அப்படின்னு ஒண்ணு காத்துருக்கு, அப்படி கேட்க நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு பேடிங்கிற பேரு தான் கிடைக்கும், எதுக்கு இதை போய் பண்ற யுத்தம் தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற
அதனால என்ன கேட்டானா, பௌத்த மதத்துல சொல்லக்கூடிய தர்மங்களும் வைதிக மதத்துல சொல்லக்கூடிய தர்மங்களும் இது மேலோட்டமா பார்த்தா ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி ஜெயின மதத்துல சொன்ன தர்மங்களும் மேலோட்டமா பார்த்தா ஒன்னா இருக்க மாதிரி இருக்கவே தவிர, வேதத்தின் அதிகமா வந்துங்கிறது மனுஷலோகத்துக்கு மனுஷனுடைய ஒரு சமுதாயத்துக்கு க்ஷேமத்தை மாத்திரம் கொடுக்கறதுக்காக வந்தது, ஒரு மனுஷன் உண்டாக்கிறது அப்படின்னு வந்தபோது அதுல ஏதாவது தோஷங்கள்லாம் வந்திருக்க முடியும். என்னதான் இருந்தாலும் புத்தர் பண்ணது அப்படிங்கும் போது ஒன்னு ரெண்டு தவறுகள் வர நேரும். ஆனால் வேதத்துல அந்த மாதிரியான பிரசக்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நித்திய நிர்தோஷ அப்படின்னு எம்பெருமான அருளிச்சைவர் நித்தியமா இருக்கிற அப்படின்னால தோஷம் இல்லாம இருக்கக்கூடியது இந்த வேதம் அப்படிங்கிறது. ஒருத்தர் பண்ணதில்லை அப்படிங்க அப்படின்னால இதுல எந்த தோஷமும் கிடையாது. அதனால அந்த மாதிரியான ஒரு வேதத்தை எடுத்து அதை வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வைதிக சாஸ்திரங்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. வியாக்கியானம் அப்போ இத்திகாச புராணங்களையும் அதை அனுசரிச்சு வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. அதனால வேதாந்த சாஸ்திரத்துல என்ன பண்றாங்க கேட்டா, வேத வாக்கியங்களை எடுத்து விசாரம் பண்றதுக்காகவே ரெண்டு சாஸ்திரம், அதான் ஒன்னு வேதாந்த சாஸ்திரம், இன்னொரு மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணுக்கு. மீமாம்சா சாஸ்திரம் கர்ம பாகத்தை எடுத்து விசாரம் பண்றது, இந்த வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது பிரம்ம பாகத்தை அதாவது இந்த ஞான பாகத்தை எடுத்து வேதாந்த சாஸ்திரம் விசாரம் பண்ணிட்டு இருக்கு. அந்த வேதாந்த சாஸ்திரம் தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன கேட்டானா, சப்த பிரமாணம் பத்தி சொல்லிட்டு இருக்க. பிரமாணங்கள் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு சொல்லி, இப்போ சப்தம்ங்கிற பிரமாணம் அதாவது வாக்கியம் அப்படிங்கிற பிரமாணம் இருக்கும் இல்லையோ, வாக்கியத்தினால நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. இப்போ வாக்கியம்ங்கிற பிரமாணத்தை பத்தி சொல்லும்போது அதுல முக்கியமா வரக்கூடியது வேத வாக்கியம். வாக்கியம்ங்கிறது ரெண்டு விதம் சொல்லலாம், ஒன்னு வேத வாக்கியம், இன்னும் சாதாரணமா லௌகீகமான வாக்கியங்கள் இதெல்லாம் இருக்கு. வேத வாக்கியம்ங்கிறது அனாதியா இருக்கு. அந்த வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்றதுல அதனால நான் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாமா அந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னு அதுல சம்சயங்கள் வரும்போது அதுல விசாரங்கள் வரும்போது அப்போ அது ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறதாக ஒரு பரிணாமம் வருது. அப்படி இல்லாம இருக்கும்போது அது உபதேசம் அப்படிங்கிறது. சாஸ்திரம் தான் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்னும் சாஸ்திரம் அப்படின்னா சாசனம் பண்ணக்கூடிய நம்மளை எல்லாம் கட்டளை, அதான் உபதேசம் சொல்லலாம். உபதேசமா சொல்லி இப்ப வேதமே ஒரு சாஸ்திரம். ஏதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாற்பரம் அப்படின்னா வேதம் தான் உயர்ந்த சாஸ்திரம். ஏன்னா நமக்கு வந்து இந்த கட்டளை எல்லாம் பண்ணி நமக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ற அப்படின்னால வேதம் தான் சாஸ்திரம். இன்னொரு அர்த்தத்துல சாஸ்திரம் அப்படின்னா கேட்டா, எந்த இடத்துல விசாரங்கள்லாம் நிறைய இருக்கோ அது வந்து சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இத்தனை விசாரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படியாவது சரியா நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ஆச்சாரியர் எல்லாம் இறங்கினபடினால, அப்ப அதுல இப்படி அர்த்தமா அப்படி அர்த்தமா அப்படின்னு வரும்போது அதை யுக்திகளை வச்சு அவ நிரூபணம் பண்ணபடினால, அப்போ அது யுக்திகளை சொல்லும் போது அது ஒரு சாஸ்திரமாக பெரிய விசார சாஸ்திரமாக அதை பரிணமிச்சு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து வேதாந்தத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கும், அந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரிய விசாரங்கள்லாம் இருக்கு. அதுதான் இப்போ ஆரம்பிக்க போறது. பொதுவாக வாக்கியத்தினுடைய அர்த்தம் தான் என்ன வேணும், அப்புறம் லட்சணானா என்ன, சக்தினா என்ன, ஆகாங்ஷானா என்ன, இந்த விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். பொதுவாக அப்படின்னா லோகத்திலே ஒருத்தர் ஒரு வாக்கியத்தை சொன்ன வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம அதை எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், நத்யாஸ்தியிலே பஞ்ச பலானி சந்தி, நதியினுடைய தீரத்துல அந்த நதிக்கரையில போனா அஞ்சு பழங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு அர்த்தத்தை இவன் தெரிஞ்சுக்கிறான் இல்லையோ, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அழகா சொல்றா, அவர் சொன்னவர் யாருங்கிறத முதல்ல பாத்துவான். ஏன்னா அவர் ஏமாத்துறவரா இல்ல, இவன் அவர் சொன்னார் அப்படினால உடனே அதை நம்பிட மாட்டான். அந்த வாக்கியத்துக்கு பிராமாண்யம் எந்த அளவு உண்டு, அவர் சொன்னது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கிறத இவன் வந்து தீர்மானம் பண்றான். அது தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு இது இவனுக்கு இருக்கும் இல்லையோ, தீர்மானம் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு. அதனால அவர் சொன்ன அப்படின்னா உடனே அதை நம்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உடனே இவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இவர் வெறும் சொல்றப்பா, நான் காத்தால பார்த்தம்மா ஒண்ணுமே இல்லைப்பா, அந்த இடத்துல மரத்துல பழமும் இல்லை ஒண்ணும் இல்லை, இவர் ஏதோ வெறும் சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் ஏமாத்தத்துக்காக சொன்னாரா இல்ல விஷயம் தெரியாம சொன்னாரா இப்படி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு வாக்கியத்தினுடைய பிராமாண்யத்தை நாம வந்து நிர்தாரணம் பண்றோம். இது பிரமாணமா இல்லையா, அந்த வாக்கியம் சான்றா இல்லையா அப்படிங்கறத இதெல்லாம் வச்சுட்டு தான் நிர்தாரணம் பண்றோம். யோகியதை இல்லாம ஒருத்தர் ஒன்று சொன்னார் அப்படின்னா, ஒரு வாக்கியத்துக்கு யோகியதை வேணும் இல்லையா, யோகியதை இல்லாம ஒருத்தர் ஒரு வாக்கியத்தை சொன்னார் அப்படின்னா, அப்போ வந்து அதை நம்ம நம்ப முடியல, நம்ப முடியாத விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அவ யாரா இருந்தாலும் சொல்றவர் யாரா இருந்தாலும் யோகியதை வேணும்னா, யோகியதைன்னு கேட்டா அவருக்கு யோகியதை இல்லை, அந்த அந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை போதிக்கக்கூடிய யோகியதைங்கிறது அந்த வாக்கியத்துக்கு இருக்கணும். அந்த வாக்கியமே முரண்பட்ட வாக்கியமாக இருந்தா, முன்னுக்கு பின் முரணாக இருந்தான்னா அப்போ அதை நாம நம்ப மாட்டோம். உதாரணமா குளவெல்லாம் பத்தின் எரியுது, ஏரி முழுக்க ஒரே நெருப்பா இருக்கு அப்படின்னா குளத்துல எப்படி நெருப்பு இருக்க முடியும், ஏரி பத்தின் எரியுது அப்படின்னா அதை யாரும் நம்ப மாட்டோம். ஒன்னும் ஏரியில ஜலம் இல்லாம இருக்கணும், அந்த மரம் இருக்கணும், அந்த மரம் பத்தி மலை எரியுதுன்னா அதுக்கு அர்த்தம் வேற, மரத்துல மலையில வந்து தீ பிடிக்கும், சில சமயம் காட்டுல தீ பிடிக்கும், ஆனா வந்து குளத்துக்குள்ள தீ பிடிச்சது குளவெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ப முடியாது. அது ஜலம் இருந்தா ஒன்னே ஒண்ணு பண்ணா அது நடக்கும்,
குளத்துல பெட்ரோல் கலந்தாதான் அதோட முன்னாடி நடந்து ஏதாவது கதை இருக்கு, வந்து சமுத்திரத்துல பெட்ரோல் கலந்து அது எரிஞ்சுது அப்படின்னு கதை கேள்விப்பட்டிருக்கும். அப்படி இல்லாம இல்லாம வெறும் ஜலம் மாத்திரம் இருந்ததுன்னா அது நடக்காது. அப்படி யாராவது சொன்னான்னா அப்படி சொல்றவன் பைத்தியக்காரன் அப்படின்னு அவன் சொல்லுமே தவிர அந்த வாக்கியத்தினுடைய பிராமணியத்தை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதனால லௌகீக வாக்கியத்துல இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாம் சொன்னார் முன்னாடி, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அது வேதத்திலேயும் அதெல்லாம் தேவை, ஏன்னா வேதமே ஆனாலும் முரண்பட்ட விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. வேதமே சொன்னா கூட வந்து இது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்போம் நம்ம. ஆதித்யோ யூபா அப்படின்றது, ஆதித்யன் தான் யூபம். இந்த யாகத்துல ஸ்தம்பங்கிறது ஆதித்யன் தான், சூரியன் தான் அப்படின்னா சூரியன் மேல இருக்க ஸ்தம்பம் கீழே இருக்கு, எப்படி சூரியன் தான் எப்படி சொல்லிட்டு அப்படிங்கிறா. அப்ப அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லி ஆகணும் நம்ம. இது ஆதித்யன் இல்ல, ஆதித்யனை போல அப்படின்ற ஒரு கை, இவர் சூரியனை போல. அதான் அந்த யூபங்கிறது சாதாரண யூபம் இல்ல, அது யாகத்துக்கான ஒரு ஸ்தம்பம் அது. அதனால அதை பிரசம்சம் பண்றது, அது ஸ்தோத்திரம் பண்ணும்போது இது ஆதித்யன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கறதாக அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த மாதிரியாக அதுக்கேத்த மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். தவிர வேதமே சொல்லிடுது சூரியன் தான் இவர் அப்படின்னு நம்ம அதையும் நம்ம நம்புறது இல்ல. அதனால எதுவுமே விசாரம் பண்ணிட்டு தான் வேதம் சொன்ன அர்த்தத்தை கூட கொஞ்சம் யுக்தியோட பார்த்து விசாரம் பண்ணி தான் நம்ம வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். வேதமே அப்படிதான் சொல்றது. அப்படியே கட்ட கண்ணை மூடி மொத்தத்தை அப்படியே பார்த்தோம்னா கடைசியில முரண்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். ஏன்னா வேதத்துல பேதம் சொல்லியிருக்கு, அபேதம் சொல்லியிருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கு வேதத்துல. அப்ப நீ பேதத்தை ஒத்துக்கிறியா அபேதத்தை ஒத்துக்கிறேன்னா, ஒருத்தர் நான் பேதத்தை ஒத்துக்கிறேன், இன்னொருத்தர் அபேதத்தை ஒத்துக்கிறேன், இன்னொருத்தர் பேதாபேதத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா இப்படிதான் போயிடுது எல்லாமே. அதனால ஒரு யுக்தியை கொண்டு விமர்சனம் பண்ணி வேத அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதைத்தான் மனநம் அப்படின்னு சொல்ற. சிரவணம் பண்ணணும், மனநம் பண்ணணும், தியானம் பண்ணணும். சிரவணம் பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட போய் விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கணும். மனநம் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்ட அர்த்தத்தை மனசுக்குள்ள விசாரம் பண்ணிக்கணும். இது சரியா, எந்த அளவு இது சரியாகும் அப்படின்னா, தப்புன்னு சொல்றதுக்காக இல்லை. ஆச்சாரியன் சொன்ன அர்த்தம் சரிங்கிறத மனசுக்குள்ள யுக்திகள் கொண்டு நிர்தாரணம் பண்ணிக்கணும். அவர் சொன்னார் அப்படி மாத்திரம் சொன்னா போறாரு, அவர் சொன்னதுதான் சரிங்கிறதுக்கு யுக்திகளை அவன் கொண்டு வந்து வச்சுக்கணும் முன்னாடி அப்படின்னு. வேதமே ஸ்ரோத்தவியாகா மந்தவியாகா நிதித்தியாசிது, அதுக்கப்புறம் தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டும் பண்ணப்புறம் அதுக்கப்புறம் தியானம், முதல்ல ஆச்சாரியன் கிட்ட கேட்கணும், இது சிரவணம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை மனநம் பண்ணணும், யுக்திகளை கொண்டு அதை மனசுக்குள்ள திருடமாக்கிக்கணும், அதுக்கப்புறம் மூணாவது தியானம் பண்ணணும், நாலாவது தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சாட்சாத் தியானம் பண்ண 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 பகவானே நேரம் வரா மாதிரி சாட்சாத் தரிசனம் வரும் அப்படின்னு படிப்படியா சொல்லியிருக்கு. அதனால வேதத்தினுடைய வாக்கியங்களையும் யுக்திகளை கொண்டு அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்குதான் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ அதை வச்சுண்டு இனிமே வரப்போகிற திருநாமங்கள்ல வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி யுக்திகளை கொண்டு வேதாந்த தேசியம் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறது இந்த திருநாமங்கள்ல வரப்போகுது. இப்போ 385வது திருநாமத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். விசேஷ முக்கிய விருத்த அபிருதக் சித்த பததத்வவிது பகவத் சர்வசத்தா விதேயத்வஸ்தாபனக்ஷமஹா தத்துவமஸ்யாதி வாக்யார்த்த நிரூபர விசக்ஷணஹ சாப்தோக்த சப்த சாமானாதிகரண்யார்த்த வேதிதா பிரமோத்பத்தி பிரமாஜ்ஞத்தி ஸ்வதஸ்தோத்பாவனக்ஷமஹா. இது வேற விஷயம். ஆக இது வரைக்கும் இந்த 388 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 திருநாமத்துல அழகாக ஒரு விஷயத்தை அழகாக சொல்ற. அதாவது வேதத்தினுடைய வாக்கியங்களை வந்து விசாரம் பண்றதுதான் வேதாந்த சாஸ்திரம். அதில் அநேக விதமான வாக்கியங்கள்லாம் இருக்கு, பல வாக்கியங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லல, உதாரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்காரு. இப்போ அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த 4 திருநாமம் இப்போ வந்திருக்கு. வேதத்துல பிரசித்தமான வாக்கியம் ஒன்று இருக்கு, தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியம் ரொம்ப பிரசித்தமானது. தத்துவமசி அப்படின்னு கேட்டான்னா வந்து அந்த பிரம்மமும் ஜீவனும் ஒன்று. தொம்னா நீன்னு அர்த்தம், நீயும் தத்துவனா அந்த பிரம்மம்னு அர்த்தம், நீயும் அந்த பிரம்மமும் ஒன்று என்ன ஒரு அர்த்தம். அதே மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு, எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிறது. இந்த நீன்னு சொல்ற ஜீவன் மாத்திரம் இல்லை, இன்னும் லோகத்துல என்னென்ன வஸ்துகள் இருக்கோ எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு இருக்கு. அயமாத்மா பிரம்மா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, இந்த ஆத்மா அப்படின்னு நான் அப்படின்னு யார் இருக்கோமோ அது பிரம்மன் தான் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லா வஸ்துவுமே லோகத்துல என்னென்ன வஸ்து இருக்கோ எல்லா வஸ்துவுமே பிரம்மன் தான். எந்த அச்சேதன வஸ்துவானாலும் சரி, பிரகிருதி ஆனாலும் சரி, காலம் ஆனாலும் சரி, இன்னும் என்னென்ன அச்சேதன வஸ்து இருக்கோ இது எல்லாமே பிரம்மன் தான். இப்படி எல்லாம் வேதத்துல பல இடத்துல இருக்கு. இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கெல்லாம் சமானாதிகரண வாக்கியம் அப்படின்னு சொல்றா. சமானாதிகரண வாக்கியம் அப்படின்னா இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது சமானாதிகரண வாக்கியம். உதாரணம் என்ன கேட்டார்னா, தமிழ்லயே பார்த்தோம்னா நீளமான ஒரு இல்ல வெள்ளையான துணி அப்படின்னு சொல்ற வச்சுக்கோம், வெள்ளை துணி அப்படின்னு சொல்ற வச்சுக்கோம். அப்ப வெள்ளை அப்படிங்கிறது துணிங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான், துணி தான் அவன் வெள்ளைன்னு சொல்றான். அப்போ துணி எப்படி இருக்குன்னா துணி வெள்ளையா இருக்கு அப்படிங்கிறான்.
அப்புறம் வெள்ளை அப்படின்னு சொன்னாங்க, வெள்ளை இருக்க வெள்ளையா பூ இருக்கா, இல்ல வெள்ளையா துணி இருக்கா, வெள்ளையா மனுஷன் இருக்கா, இல்ல வெள்ளையா புஸ்தகம் இருக்கா அப்படின்னு கேட்டா வெள்ளை துணி அப்படின்னு சொல்றான். அப்போ துணி அப்படிங்கறதே விளக்குறதாக இந்த வெள்ளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் சமானாதிகரண வாக்கியம் அப்படின்னு பெயர். வெள்ளை துணி அப்படின்னு சொன்னா வெள்ளையா இருக்கக்கூடிய, இப்ப வெள்ளையா இருக்கிறது எதுவும் கேட்டா துணி, துணியா இருக்கிறது எதுவும் கேட்டானா வெள்ளை, ரெண்டும் ஒண்ணுதான். வெள்ளை அப்படின்னா வெள்ளை நிறத்தோடு கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ இது சமானாதிகரண வாக்கியமா இருக்கு. இதுல சமானாதிகரணம் இல்லாத வாக்கியம் அப்படின்னா எப்படி இருக்கும் கேட்டான்னா வெள்ளை துணி அப்படின்னு வராது. இப்ப துணி எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அப்ப துணியில இருக்கிற அழுக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லுது. அப்ப துணியில இருக்கிற அழுக்குன்னா அப்ப துணி வேற அழுக்கு வேற அப்படின்னு, துணியை தவிர இந்த அழுக்கு தனியா எடுக்கணும் அப்படின்னு அர்த்தமாகும். இதெல்லாம் வந்து விதிகரண வாக்கியம் அப்படின்னு பெயர். விதிகரண வாக்கியத்துல பெரிய விசாரம் இல்ல, ஆனா சமானாதிகரண வாக்கியத்துல உண்மையிலேயே பெரிய விசாரம் இருக்கு. ஏன்னா சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு, எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மே மேக்கிட்டவா உதா அப்படின்னு ஒண்ணு சொல்றது. ஏதோ உத்தவத்துல பார்த்து வேடர்கள் காட்டு இருக்கக்கூடிய வேடர்கள் எல்லாம் பார்த்து பிரம்மன் தான் அப்படிங்கறது வேதமே எடுத்து சொல்றது. அப்ப இதெல்லாம் எப்படி பொருந்தும் அப்படின்னு சந்தேகம். ஏன்னு கேட்டா நம்ம ஜீவாத்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னான்னா ஜீவாத்மா எப்படி பிரம்மம் ஆகும்? ஜீவாத்மாங்கிறவன் ஒரே தோஷத்துக்கான இடமா தானே இருக்கான். ஜீவாத்மாவுக்கு எத்தனை சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, பசி இருக்கு, அப்புறம் தாகம் இருக்கு, இல்ல எத்தனையோ விதமான கர்ம, முக்கியமா எல்லாத்துக்கும் மேல கர்மம் இருக்கு, புண்ணிய பாபம் அப்படிங்கிற கர்மம் இருக்கு. பிரம்மத்துக்கும் இந்த தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அது சர்வஜனா இருக்கு, ஜீவாத்மாவும் அல்பஜனா இருக்கான். பிரம்மம் சர்வசக்தனா இருக்கு, ஜீவாத்மாவும் ஒண்ணும் சக்தி இல்லாம இருந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஜீவாத்மாவும் பிரம்மாத்மாவும் நேர் எதிரா இருக்கு. பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எதுவும் ஜீவாத்மாவுக்கு அத்தனை இல்ல, ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே பிரம்மத்துக்கு இல்ல. இவங்கிட்டயோ தோஷம்தான் நிறைய இருக்கு, குணம் குறவா இருக்கு. மின்மினி பூச்சி போல அப்படிங்கிறாரு தேசிகன். இவன் மின்மினி பூச்சி பிரம்மங்கிறது சூரியனை போல இருக்கு. ஒரு சூரியனை போல பிரம்மம் இருக்குச்சு, மின்மினி பூச்சி போல ஜீவாத்மா இருக்குச்சு, இது ரெண்டும் ஒன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ ஜீவாத்மாவை வேணா விட்டுடுவோம், அச்சேதன வஸ்து கூட ஒண்ணுன்னு சொல்லியிருக்கு. அச்சேதன வஸ்துவுக்கு அடியோட ஞானமே கிடையாது இல்லையோ. அப்போ ஜெகத்தே பிரம்மன் தான் அப்படின்னா ஜெகத்துல ஜெகச்ச சகான்னு விஷ்ணு புராணம் சொல்றது. ஜெகத வஸ்து ஜெகச்ச சகா, உலகமே உலகமே விஷ்ணு தான் அப்படின்னு எடுத்து சொல்றது. அப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சமானாதிகரண வாக்கியம், இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் எப்படி வந்தது, இது ரெண்டும் எப்படி ஒன்னாகும் அப்படிங்கறத பத்தி பெரிய விசாரங்கள். அதுதான் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இன்னும் அத்வைதத்திலே இன்னும் பல விதம் இருக்கு. இப்படி எல்லாம் பல மதங்கள் இருக்கு. இதுல நம்ம மத ரீதியில என்ன அர்த்தம், அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரீதியில இதனுடைய அர்த்தங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பிரயாசப்பட்டு அழகா ஸ்தாபிச்சிருக்காள் எல்லா ஆச்சாரியாலுமே. அதுல சுவாமி தேசிகன் இங்க வந்து ஸ்தாபிச்சதை வச்சு இந்த திருநாமங்கள் 385வது திருநாமத்தை விசேஷிய முக்கிய விருத்த அப்ருதக் சித்த பத சக்தி விது இந்த திருநாமம், அதாவது விசேஷிய விசேஷியத்திலேயே முக்கிய அர்த்தமாக கொண்ட சில பதங்கள், அந்த பதங்களை பற்றி தெரிஞ்சின்றவர் என்ன அர்த்தம். முதல்ல ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஒரு வாக்கியம் அப்படின்னா என்ன கேட்டா பல பதங்கள் சேர்ந்து இருக்கிறது ஒரு வாக்கியம். ஒரு பதம் மாத்திரம் தனியா சொன்ன ராமன் அப்படின்னு ஒரு பதம் சொன்னா அது வந்து வாக்கியம்னு சொல்றது இல்லை. ஏன்னா வாக்கியம் அப்படின்னா அது ஒரு தகவல் இருக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு நான் கிடைக்கணும் கிடைச்சு அதுக்குதான் அதுக்கு வாக்கியம் அப்படின்னு. எருமா ராமன் அப்படின்னு மட்டும் சொன்னா ராமனுக்கு என்ன அப்படின்னு கேள்வி, எருமா ராமன் சொன்னி என்ன இப்போ அப்படின்னு சொன்னா அப்ப ராமன் ஊருக்கு போறார் அப்படின்னு சொன்னாதான் அது ஒரு வாக்கியம் ஆகும். எருமா ராமன் அப்படின்னு சொன்னாலும் எருமா போனான் அப்படின்னா யார் போனா எங்க போனா அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும், அப்போ ஒரு வாக்கியம் பூர்த்தி ஆகுது. இப்போ வாக்கியங்கிறது பல பதங்கள் சேர்த்து வச்சாதான் ஒரு வாக்கியம் பூர்த்தி ஆகும், அப்பதான் ஒரு தகவலை நமக்கு கொடுக்க முடியும் அந்த வாக்கியத்தினால. அப்படிப்பட்ட வாக்கியத்தை தான் சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். வாக்கியம் வேணா நமக்கு புதுசா இருக்கும், ஆனா பதங்கள்லாம் ஏற்கனவே கேட்ட பதமா இருக்கும். ராமன் காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது சொல்றார் உதாரணமா, இல்ல ராமன் கிராமத்துக்கு போனா நிச்சுவோம், ராமன் கிராமத்துக்கு போனார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு நிச்சுவோம். ராமன் கிராமத்துக்கு போனாருங்கிற தகவல் இவனுக்கு புது தகவல், இவனுக்கு தெரியாது முன்னாடி அவர் கிராமத்துக்கு போனாருங்கிறது தெரியாது. ஆனால் ராமன் கிராமத்துக்கு போனாருங்கிற வாக்கியத்துல மூணு பதம் இருக்கு, ராமன் ஒரு பதம் இருக்கு, கிராமத்துக்குன்னு ஒரு பதம் இருக்கு, போனான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த பதங்கள்லாம் இவன் ஏற்கனவே கேட்ட பதமா தான் இருக்கும், அது இவனுக்கு புதுசு கிடையாது. ராமன்கிற பதம் இவனுக்கு ஏற்கனவே தெரியும், என்ன இந்த ராமன் இவர் தான் ராமன் பெயர் அதெல்லாம் தெரியும். கிராமத்துக்குங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவனே கிராமத்துக்கு போயிருக்கான், இல்ல இன்னொருத்த நிறைய பேர் கிராமத்துக்கு போயிருக்காரு. போனாருங்கிறதும் நிறைய தெரியும், ஆனா நிறைய பேர் போயிட்டே இருக்கா வந்துட்டு இருக்கான் அதை பார்த்துருக்கான். ஆனா ராமன்கிறதும் தெரியும், கிராமத்துக்குங்கிறதும் தெரியும், போனாருங்கிறதும் தெரியும். ஆனா இது மூணையும் சேர்த்து வச்சு ராமன் கிராமத்துக்கு போனார் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் தெரியும். அப்போ ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டானா பதத்துல என்ன தெரியுமோ
அதுதான் வாக்கியத்தினால தெரியும். ஆனால் பதத்துல தனித்தனியா தெரியும், வாக்கியத்துல வச்ச மொத்தமா எல்லாம் சேர்ந்து தெரியும். பதமா பார்க்கும்போது ராமன் ராமன் தெரியுமே, கிராமத்துக்குன்னா கிராமத்துக்கு தெரியுமே. இந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரியாதவனுக்கு வாக்கியத்தினுடைய அர்த்தம் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. உதாரணமா ராமன் ஒருத்தருக்கு தெரியலன்னு வச்சுக்கோம், ராமன் யார் இருக்கார் அப்படின்னே தெரியலன்னு வச்சுக்கோம். ராமன் ஒரு மனுஷன் இருக்காருனே தெரியாது, ராமன்னா அது மண்ணா மரமா மனுஷனா அப்படின்னா இல்ல பூச்சியா அப்படி ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம். அவன்கிட்ட ராமன் கிராமத்துக்கு போனார் அப்படின்னா அவனுக்கு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியாது. யாரோ ஒருத்தர் கிராமத்துக்கு போனாலும் அர்த்தம் தெரியுமே தவிர இன்னார் கிராமத்துக்கு போனாலும் அந்த முழு தகவலானது அவருக்கு கிடைக்காத போயிடும். அதனால அழகா என்ன சொல்றாங்க கேட்டானா, வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியணும்னா முதல்ல பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் வாக்கியத்துக்கு அர்த்தம் முடியும். அந்த பதத்துக்கு அர்த்தங்கிறது இப்ப அவன் கத்துக்கிறது கிடையாது, அவன் சின்ன வயசுலயே கத்துட்டு இருக்கணும், மெதுவா கேட்டு கேட்டு சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கணும். இவன் இந்த ஜென்மத்துல எத்தனை எத்தனை பதங்களுக்கு அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும், அந்த பதத்திலே போட்டு வாக்கியத்தை உண்டாக்கும் போதும் அதுல இவனுக்கு தெரியாத ஒரு புது தகவல் ஒன்று கிடைக்குமானால் அப்ப அது சப்த பிரமாணம் அப்படின்னு பேர். அதுல இருந்து இவன் புது தகவலை இவன் தெரிஞ்சுக்கிறான். இவர் சொல்லிதான் பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் புரியாது, வேகமா இங்கிலீஷ்ல பேசுறார் அப்படின்னு வச்சுவான். இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுவான், அவர் பேசுறாருன்னு வேணதா தெரியுமே, அதனுடைய அர்த்தம் இவனுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா நீர் சொல்ற ஒரு ஒரு பதத்துக்கு அர்த்தம் நான் இங்கிலீஷ் டிக்ஷனரி பாக்கணும் அப்படின்னா இவன் என்னைக்கு பார்த்தா அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும், அதனால இவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். அதனால முதல்ல பதத்துக்கு அர்த்தங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பதத்துக்கு அர்த்தங்கிறது முன்னாடியே தெரியும், அது சின்ன வயசுல இருந்தே குழந்தை காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 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 அந்த விஷயம், இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம், இந்த பதத்துக்கு இந்த அர்த்தங்கிறது பல விதமாக அதுல எட்டு விதம் சொல்லியிருக்கான். எட்டு விதம் பதத்தினுடைய அர்த்தத்தை ஒருத்தன் எப்படி தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறதுல எட்டு விதம் தெரிஞ்சிருக்கான். அதுல ஒண்ணுதான் டிக்ஷனரி அப்படிங்கிறது, டிக்ஷனரி பார்த்து பதத்தை அர்த்தத்தை கோஷம்னு சம்ஸ்கிருத்துல கோஷம் பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமானது எதுன்னு கேட்டா விவகாரம்னு பேர். விவகாரம் விவகாரம்னா என்னன்னு கேட்டானா ஆக்ஷன், அதாவது நீ போ அப்படின்னு சொன்னான்னா உடனே உடனே அவன் எழுந்து நடந்து போறான் இல்லையோ, அதை பார்த்து அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் போ போ அப்படின்னா எழுந்து போகணும். கதவை மூடு அப்படின்னானா உடனே அவன் கதவை சாத்திரம் இல்லையோ, உடனே அதை பார்த்தோன்னே கதவை மூடு அப்படின்னா கதவை சாத்திரம் நடத்தும். குழந்தைகள் வந்து இதை வச்சுதான் மனசுல புரிஞ்சுக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, இந்த ஆக்ஷனை வச்சுதான். இதுக்கு விவகாரம்னு பேர் வச்சிருக்கா, விவகாரம் அப்படின்னா ஆக்ஷன் அர்த்தம் இருக்கல, ஆக்ஷனை வச்சுதான் அர்த்தத்தை குழந்தைகள்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தவிர சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்காது அப்படின்னு அழகா சொல்றதா. அப்புறம் சொல்லி கொடுக்கறதும் ஒரு விதம், தெரிவா வந்து சொல்லி கொடுக்கறதும் ஒரு, இப்படி பல விதம் இருக்கு. இப்படி பதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சவனுக்கு கடைசியில அந்த வாக்கிய எல்லா பதங்களும் சேர்த்து வரும்போது இவன் கேட்ட பதங்களையே வேற ஒரு ரீதியில அவர் சேர்த்து சொல்லும் போது ராமன் கிராமத்துக்கு போறான் அப்படின்னு வேற ஒரு ரீதியில சேர்த்து சொல்லும் போது அவனுக்கு ஒரு புது தகவல் ஒன்னு கிடைக்கும் போது அது வாக்கியம்ங்கிறது பிரமாணமாறுது, அது சப்த பிரமாணம் அப்படின்னு எடுத்து சொல்றது. அப்போ பதத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அது முக்கியமான விஷயம். அதுக்கு பல பிரகாரங்கள்லாம் இருக்கு, இதை பத்தி விஸ்தாரமா சொல்ல வேண்டாம், ஏன்னா பதத்தினுடைய அர்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கே தெரியும், நம்ம அனுபவத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டானா, உலகமே பிரம்மம் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த உலகமேங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பிரம்மங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், அது முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உலகமே தான் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, இங்க இருக்கிற அச்சேதனமான சேதனமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் வச்சு உலகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன ஆனாலும் பிரம்மமாக முடியாது, ஏன்னா அச்சேதனங்கிறது அறிவில்லாதது, சேதனங்கிற அறிவு உள்ளவன், பிரம்மங்கிறவன் சர்வஜனா இருக்கக்கூடியவன். அப்ப என்ன பண்ணணும் கேட்டோம்னா, அதுக்குதான் இப்ப ஆரம்பிக்கிற, அதுக்கு அர்த்தத்தை விஸ்தாரமா சொல்லணும். அதுக்காக முதல்ல பதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா தானே வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பதத்தினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது இந்த பதத்தினுடைய அர்த்தங்கள்ல ஒரு விசேஷ சக்தி ஒண்ணு இருக்கு. சில பதங்களை எடுத்து சொல்ற, விசேஷ அபிருதக் சித்த, அதாவது சில பதங்கள் வந்து விசிஷ்டமான அர்த்தத்தை சொல்லும், ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லாது, அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லும். அப்படி சில பதங்கள் உண்டு. சேர்ந்தே இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துகள் இருக்குன்னு வச்சுப்போம், இதுவும் அதுவும் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கும், பிரிஞ்சு இருக்கு. அது சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வருஷம் சேர்த்துதான் சொல்லும், பிரிச்சு சொல்லாது. சம்ஸ்கிருத்தில் நிறைய உதாரணம் உண்டு. தமிழ்ல சொல்லணும்னா இந்த வெள்ளை துணிங்கிறதா உதாரணம். வெள்ளை துணி இருக்கும் இல்லையோ, வெள்ளைன்னா பொதுவாக என்ன அர்த்தம்னா வெள்ளை நிறம் அப்படின்னு அர்த்தம். ஆனா வெள்ளை துணின்னு சொல்லும்போது வெள்ளை நிறம்னு அர்த்தம் கிடையாது, ஏன்னா வெள்ளை நிறம் துணி அர்த்தம் இல்லை, என்னன்னா வெள்ளை நிறத்தை உடைய துணி அப்படின்னு அர்த்தம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய, வெள்ளை நிறத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய துணி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இது மாதிரி ரசத்துக்கு கூட வரும், இனிமை அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிறோம். உதாரணம் ஒன்று சொல்லலாம், இனிப்புங்க சர்க்கரையே இனிப்புங்கிற அவன், இனிப்புங்கிறது சுவை, சர்க்கரைங்கிறது ஒரு திரவியமாகும், ரெண்டும் வேற வேற, சுவைங்கிறது வேற இந்த பொருளுங்கிறது வேற. ஆனால் கூட இனிப்புன்னு சொல்லிட்டு இருக்கான், அதே இனிப்புன்னு சொல்கிறான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்துக்களில் ஒன்று சொன்னால் போகிறோம், இப்போவே அது பெரிய விஷயம். இந்த இனிப்பும் சர்க்கரையும் பிரிக்க முடியாது இல்லையா, சர்க்கரையை பிடிச்சி இது இனிப்பு இது சர்க்கரை அப்படின்னு காமிக்க முடியாது இல்லையா, அதனால் ரெண்டு சேர்த்து தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர் சேர்த்து இருக்கக்கூடிய பொருள்களில் அவருடைய விசேஷணத்தை சொன்னால் போகும்,
அது விசேஷம் வரைக்கும் கொண்டு போய் நிற்கும். விசேஷனம்னா அந்த சேர்ந்து இருக்கிறதுல விசேஷனம் விசேஷம் ரெண்டு இருக்கும் இல்லையோ, அதனால வெள்ளை அப்படின்னு சொன்னான்னா அப்போது சிவப்பு ரோஜா அப்படிங்கிறோம். சிவப்புனா சிவப்பு நேரத்தை குறிக்கும், ரோஜாங்கிறது புஷ்பத்தை குறிக்கும். ஆனால் இங்கே சிவப்பு நேரம் மாத்திரம் இல்லை, சிவப்பு நேரத்தை உடையது, அதை உடையதுங்கிற வரைக்கும் அர்த்தம் சொல்லிக்கலாம். சிவப்பு நிறத்தை உடையது ரோஜா புஷ்பம் அப்படின்னா அப்போ பொறுத்துவாங்க, சிவப்பு ரோஜா அப்படிங்கிறது பொறுத்துவோம். அது சிவப்பு ரோஜா அப்படின்னோ இல்லை வெள்ளை துணி அப்படின்னோ, அது மாதிரி இடுப்பு பண்டம் அப்படின்னோ, இந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் இது வந்து இந்த சிவப்பையும் அந்த புஷ்பத்தையும் தனியாக பிரிக்க முடியாது இல்லையோ. இப்போ பிரிக்க முடியாத வஸ்து ரெண்டு வஸ்து இருக்குன்னா அந்த பிரிக்க முடியாத வஸ்துவில் ஒரு வஸ்துவில் இருக்கக்கூடிய விசேஷம் அப்ஜெக்டிவ்னோ அதை சொன்னாலே போதும் அந்த வஸ்துவையும் சொன்னதாகிடும் அப்படிங்கிறது பதங்களுக்கு ஒரு சுபாவம். ஏன் இப்படி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, இது அனாதிகாலமாக வந்த விவகாரத்தில் இப்படி தான் சித்தமாக இருக்குது. அதனால் மற்ற இடத்துல அப்படி கிடையாது, பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்து மேலே பென்சில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ புஸ்தகத்தை சொல்லணும்னா ஒரு பதம் சொல்லணும், பென்சிலை சொல்லணும்னா வேறு ஒரு பதம் தான் சொல்லணும். நான் பென்சில் சொல்ல முடியாதே புஸ்தகம் பென்சில் ரெண்டும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. பென்சில் எடுத்துருவானா பென்சில் தான் எடுத்துன்னு வரணும், புஸ்தகம் எடுத்துன்னு வா அப்படின்னா புஸ்தகத்தை எடுத்துன்னு வரணும், வேறு எடுத்துன்னு வர முடியாது. இதே புஸ்தகத்தை பார்த்து ஒருத்தர் சொல்கிறான், அதுவும் அந்த வெள்ளையாக ஒன்று இருக்கே அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னான்னா அப்போ வெள்ளையாக இருக்கக்கூடிய புஸ்தகத்தை கொண்டு வரான். வெள்ளையாக இருக்கிறதான கொண்டு வச்சு எனக்கு புஸ்தகத்தை ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அந்த வெள்ளையாக அப்படின்னா புஸ்தகம் வரைக்கும் அர்த்தம். அங்கே என்ன சேர்ந்து இருக்கு, புஸ்தத்தை விட்டு அதை வெள்ளையை பிரிக்க முடியாது. வெள்ளையாக இருக்க வெள்ளை அந்த வெள்ளையை ஓட்டின்னு வாங்குவான், கிராமத்தில் கண்ணுக்குட்டி எல்லாம் இது வேணும்னா இந்த வெள்ளையை ஓட்டினுவா கருப்பு கட்டி போடு அப்படின்வான். அப்படின்னா அர்த்தம்னா வெள்ளை கண்ணுக்குட்டி ஓட்டினுவா கருப்பு கண்ணுக்குட்டியை கட்டி போடு அப்படின்னு அர்த்தம். அதனால் சேர்ந்தே இருக்க பிரித்து இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்கிறதா இருந்தால் பிரித்து தனித்தனி பதம் சொல்லியாகலாம். சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு பதம் சொன்னாலே போகும். அப்போ வந்து இந்த பதமே அது வேண்டிய அர்த்தத்தையும் சொல்லும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னா உலகங்கிறது பிரம்மத்தோடு சேர்ந்தே இருக்குது, அதனால் அது பிரித்து சொல்ல முடியாது. அதனால் உலகம்னு சொன்னால் பிரம்மத்தையும் சொன்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக இத்தனையும் ஆரம்பிக்கல. இதில் இந்த திருநாமம் விசேஷ முக்கிய விருத்த அபிரதசித்த பதசக்தி வித்து விசேஷ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடியதான சில பதங்கள், அபிரதக் சித்த பதங்கள், அதாவது சேர்ந்தே இருக்கக்கூடிய பொருள்களை சொல்லக்கூடிய பதங்கள்ல ஒரு பதம் விசேஷத்தை சொன்னா அதுவே விசேஷம் வரைக்கும் சொல்லும் அப்படிங்கிற சொல்ற சமஸ்கிருத்திலே இப்படிதான் இருக்கு. சுக்லப்படகானா வெள்ளை துணி அப்படின்னு அர்த்தம், வெள்ளைனா வெள்ளை நிறத்துடன் கூடியதுன்னு அர்த்தம், தவிர வெள்ளை நிறம் அப்படின்னு மாத்திரம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நிறைய உதாரணம் வந்து இப்போ முதல்ல பதத்துக்கு, அதாவது சேர்ந்தே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய பதங்களுக்கு விசிஷ்டம் அர்த்தம், அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்தும் அர்த்தமே தவிர தனிப்பட்ட ஒரு வஸ்துங்கிறது அர்த்தமாக முடியாது அப்படிங்கிறது இந்த திருநாமத்தில் சொன்னார். அதை வச்சுட்டு தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறது அடுத்த திருநாமத்தில் பகவத் சர்வசப்த அபிதேயத்த ஸ்தாபன க்ஷமஹ அப்படிங்கிற, ஏன்னா பகவான்கிறவர் எத்தனாலுக்கும் அர்த்தம் அவர்தான். இப்போ இந்த விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா லோகத்தில் எந்த எந்த பதம் இருக்கோ எல்லா பதத்துக்கும் பகவான் அர்த்தம் வரும், எல்லா பதத்துக்குமே பகவான் அர்த்தம். ஏன்னா எல்லாத்துலேயும் எல்லாம் பகவான் கிட்ட தான் சேர்ந்துருக்கு, பகவானை விட்டு பிரிஞ்சு எதுவுமே கிடையாது. பெருமாள் இல்லைன்னா எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. பகவான் வந்து அந்தராத்மாவா உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கான். அப்படி இருக்கிறது தானே சிருஷ்டி பண்ண உடனே செஞ்ச முதல் காரியம் இதுதானே, உள்ளுக்குள்ள பகவான் அந்தராத்மாவா இருக்கிறது தானே. பகவான் அந்தராத்மாவா இருக்கவே தானே எல்லா வஸ்துவும் வஸ்துவா இருக்கு, இல்லாட்டா வஸ்துவா இருக்க முடியாது. அந்த வஸ்துக்கு வஸ்துத்துவமே கிடையாது, அந்த வஸ்துக்கு ஒரு நாமம் கிடையாது, அந்த வஸ்துக்கு ஒரு ரூபம் கிடையாது, ஒன்றும் இருக்க முடியாது. பெருமாள் தானே நாமரூபம் கொடுத்தார், நாமரூபம் கொடுத்தவர் உள்ளுக்குள்ள அவரும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு தானே நாமரூபம் கொடுத்தார் அப்படின்னு உபநிஷத் சொல்றபடினால அந்த வஸ்துவாவே அவர் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை நம்ம சாஸ்திரிக்க சொல்றோம்னா அந்த வஸ்துவை சரீரமாக வச்சுட்டு அதுக்குள்ள ஆத்மாவா இவர் இருக்கார், பகவான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ பகவான் விட்டு பிரிக்கி எந்த வஸ்துவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உபநிஷத் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. எந்த வஸ்துவும் இருக்கணும், பெருமாளோட சேர்ந்தே தான் எல்லா வஸ்துவும் இருக்கு. அப்போ எப்போ சேர்ந்தே ரெண்டு வஸ்து இருக்கோ அதில் வந்து பிரிக்க முடியாமல் சேர்ந்து இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துவில் விசேஷத்தை சொன்னால் அந்த விசேஷத்தையும் சொன்ன மாதிரி விசேஷத்தையும் அர்த்தம் உண்டு அப்படின்னு முன்னாடி சொன்னோமோ இல்லையோ, அதை வச்சு பார்த்தோம்னா இப்போ துணி அப்படின்னு சொன்னான்னா துணி மாத்திரம் அர்த்தம் இல்லை, துணியோடு கூட இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு வரும். எந்த பதம் எடுத்தாலும் அப்படிதான் வரும், ஏன்னா பகவான் இல்லாட்டா துணி துணியாக இருக்க முடியாதே. ஆனால் துணிக்கு துணி ஆக்கினதே பகவான் தானே, ஆனால் பகவானோட சேர்ந்து தானே அது இருக்கு. ஆனால் துணின்னு சொன்னால் துணியோடு கூட இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு அர்த்தம். விளக்கு அப்படின்னா விளக்கோடு கூட இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம். ஜீவன் அப்படின்னா ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய பரமாத்மாவான நாராயணன், பகவான் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். இப்படி பார்த்தானா எல்லா வஸ்துவுக்குமே அதோடு கூட இருக்கிறதன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது புரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் வேணும். அதுக்கு உதாரணம் சொல்றேன், இப்போ மனுஷன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கணும். மனுஷன்னா என்ன அர்த்தம், நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷன்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா ஒரு, அதாவது மிருகத்தினுடைய சரீரத்தில் ஒரு ஜீவாத்மா இருக்கா, மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு ஜீவாத்மா இருக்கார்,
இதுல மனுஷனுடைய சரீரத்துல இருக்க ஜீவாத்மாவும் மனுஷன் அப்படின்னு சொல்றது. மனுஷங்கிறது இவன் ஒரு ஆளு தானே சொல்றது, உடம்பை சொல்றது இல்ல, ஆளு சொல்றது. ஆனா இதுல என்ன விஷயம் கேட்டானா, மனுஷத்தன்மை அப்படிங்கிறது கொள்ளு ஆத்மாவுக்கு கிடையாது. மனுஷத்தன்மைங்கிறது சரீரத்துக்கு தான் உண்டு. அதாவது முதல்ல மனுஷன் அப்படின்னா மனுஷங்கிற உடல் தான் அர்த்தம். ஏன்னா உடலுக்கு தானே மனுஷன் அப்படின்னும், மிருகம் அப்படின்னும், பக்ஷி அப்படின்னும், ஆண் அப்படின்னும், பெண் அப்படின்னும், இந்த வித்தியாசங்கள்லாம் சரீரத்துக்கு தானே இருக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. ஆத்மாவில் தேவரனோ மனுஷரனோ மிருகம்னோ பக்ஷினோ புழுனோ இந்த பாகுபாடு எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாங்கிறது பொதுவா எல்லாருக்கும் ஞான ஏகாகாரமா இருக்கக்கூடியது. அதனால பகவத்கீதையில கண்ணன் சொல்லும் போது, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ சுபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா அப்படிங்கிற இந்த ஆத்மா மட்டும் பார்க்கக்கூடிய பண்டிதர்கள் கழியும் அவளை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சார். ஏன்னா அது வேதங்கிறது சரீரத்துலாம் இருக்கு. அப்போ இப்ப விஷயத்துக்கு வரேன். மனுஷியன் அப்படின்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோம். மனுஷங்க பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆத்மான்னு அர்த்தம் வர முடியாது. ஏன்னா மனுஷங்கிற சரீரத்துல மனுஷங்கிற வித்தியாசம் இருக்கு. ஆத்மான மனுஷன்னோ தேவனோ வித்தியாசம் கிடையாது. அப்போ சரீரம் அப்படின்னு அர்த்தம் வரும். மனுஷன்னா மனித உடல் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா மனித உடல்ங்கிற அர்த்தத்துல நம்ம சொல்றது இல்ல. இப்போ மனித உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இப்போ மனுஷர் போறார், மனுஷரோட பேசுறேன், மனுஷருக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சுவோம். உடலுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு தானே ஞானம் இருக்குன்னு, ஜீவாத்மாவுக்கு தானே ஞானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, லோகத்துல மனுஷன் சொல்லும் போது வெறும் உடலை மட்டும் சொல்லல, அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் இருக்கிறாள் அவரை வச்சிருந்தா மனுஷன் சொல்லிட்டு இருக்கோம். இது இப்படி வந்தது அப்படின்னு கேட்டானா, விஷயம் ஒண்ணும் இல்லை. இந்த உடலானது, இந்த சரீரமானது அந்த ஜீவாத்மாவோட எப்பவுமே சேர்ந்தே இருக்கு. ஜீவாத்மா விட்டு பிரிஞ்சு இதால இருக்க முடியாது. அதனால எப்பவுமே சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்துவில இந்த உடலை சொன்னா இந்த ஜீவாத்மா வரைக்கும் அர்த்தம். இதுதான் வரும். இது இதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணம் இல்லை, ஆயிரக்கணக்கில் உதாரணம் உண்டு இதுக்கு. மனுஷன் உடலை சொன்னா கூட ஆத்மாவை சொன்ன மாதிரி ஆகும். மனுஷன் மாத்திரம் இல்லை, உடலை சொல்லக்கூடிய எந்த பதங்களும் ஆத்மா வரைக்கும் போகும். உடலை சொல்லக்கூடிய எல்லா பதங்களும், உடலில் மாத்திரம் அர்த்தம் இல்லை, ஆத்மானு வரைக்கும் அர்த்தம் உண்டு எல்லா பதத்துக்கும். குண்டுன்னு சொல்கிறோம் வச்சுக்கோம், குண்டுங்கிறது உடலை தான் சொல்கிறான். குண்டு உடம்பு தானே குண்டா இருக்கு, ஆத்மாவை குண்டா இருக்கு, உடம்பு தானே குண்டா இருக்கு. அப்போ குண்டுன்னு உடம்பு சொல்கிறான். ஆனால் அந்த ஆளையும் சொல்கிறான், அதை போறான் பாரு குண்டு அப்படிங்கிறான். குண்டுன்னே பேர் வச்சுட்டான் அவனுக்கு. இப்போ அந்த குண்டு கூட்டுனு வரான் அப்படிங்கிறான். குண்டுனா உடம்பு தானே, ஆத்மாவுக்கு எப்படி குண்டு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஆத்மாவை ஏன்னு சொல்றோம் அப்படின்னா, விஷயம் இதுதான். என்ன கேட்டானா, உடம்பை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாமே, உடம்பை சொல்லக்கூடிய பதங்கள் எல்லாமே ஆத்மாவையும் சொல்லு. உடம்பை சொல்லக்கூடிய பதங்களுக்கு ஆத்மா வரைக்கும் அர்த்தம் உண்டு, கட்டாயம் உண்டு. அதுக்கு காரணம் என்ன கேட்டானா, உடம்புங்கிறது ஆத்மா விட்டு பிரியாமல் இருக்கு. பிரியாமல் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள்களில் விசேஷணத்தை சொல்லக்கூடிய பதமானது விசேஷம் வரைக்கும் அது கஷ்டம் உண்டு. அதனால குண்டு அப்படின்னா குண்டான உடம்பில் இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு, ஒலிபிச்சான் அப்படின்னா ஒல்லியான உடம்பில் இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ இது லோகத்துல இருக்கு. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையே வச்சுட்டு சாஸ்திரத்துல வாங்குவோம். இதே நியாயத்தை சாஸ்திரத்துல நாம அப்ளை பண்ணோம்னா அப்ப தெரியும், எல்லா பதத்துக்குமே பகவான் வரைக்கும் அர்த்தம், பகவான் அர்த்தம். ஏன்னு கேட்டானா, பகவான் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கான். உடம்புக்குள்ள ஆத்மா இருக்க மாதிரி தான் பகவான் எல்லாத்தையும் சரீரமாக்கிட்டு அதுக்குள்ள ஆத்மாவா பகவான் இருக்கான் இல்லையோ. அதனால என்ன அர்த்தம் கேட்டோம்னா, விளக்கு அப்படின்னா விளக்குக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு, புஸ்தகம்னா புஸ்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். அப்ப எல்லா பதத்துக்குமே, உலகத்திலாகட்டும் வேதத்திலாகட்டும், எல்லா பதத்துக்கும் கடைசி அர்த்தம் எது அப்படிங்கிறதுனா பரமாத்மான்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா நான் இது வரைக்கும் சொல்லலையே அப்படின்னா தெரியல, தெரியாத அப்படின்னா அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லலை. ஆனா உண்மையில அப்படிதான் சொல்லணும். நாம என்ன பண்றோம், அவங்களா பாதியில் நிறுத்திக்கிறோம், பாதியில் நிறுத்தி பாதியோடு நிறுத்தின்னு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா விளக்கு அப்படின்னா விளக்கு மட்டும்தான் நாம நினைக்கிறோம், அதோட விளக்குக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டோம்னா, சின்ன வயசுல நமக்கு பதங்களுடைய அர்த்தங்கள் நாம தெரிஞ்சுக்கும் போது விளக்குன்னா இந்த விளக்கு தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இதோட பரமாத்மாங்கிற அர்த்தத்தை நம்ம சின்ன வயசுல தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் வயசான அப்புறம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கும்போது இந்த விளக்கே விளக்கா இருக்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தான் அப்படிங்கிற அர்த்தம் தெரிய வரும்போது, இப்போ அந்த விளக்குங்கிற பதத்துக்கு அந்த பரமாத்மா தான் அர்த்தம், வெறும் அவனை விட்டு பிரிஞ்சு அவனை சொல்ல முடியாது அப்படின்னு வேதாந்தம் படிச்சப்பறம் இந்த அர்த்தம் புரியுமே தவிர, வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இவன் விளக்கு அப்படின்னா வெறும் விளக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான், பரமாத்மா விட்டுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த நினைவே பல பேருக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம் வருது. உண்மையில என்ன கேட்டா, வேதாந்த சிரவணேன விற்பத்தி பூரியத்தே அப்படிங்கிறார் சுவாமி எம்பெருமானார்.
நீ ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை நீ பாய்தாண்டா சிந்திக்க, வேதாந்தம் படிச்சாதான் பூர்த்தியா உன்னால தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறார். அதனால வேதாந்த சவனத்தினால பதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் எல்லாருக்குமே பூர்த்தியா தெரியுமா, இல்லாட்டா எல்லாருமே அரைகுறையா தான் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டானா, அப்படி பூர்த்தியா தெரிஞ்சிருந்தவா கூட அவ பேச்சு வழக்கில் சொல்லும்போது சில சமயம் பகவான்கள் அர்த்தத்தை விட்டுட்டு வெறும் இந்த அர்த்தத்தை மாத்த வச்சுன்னு பேச்சு வழக்கில் சொல்லிட்டு இருக்காரு. தெரியும், தெரிஞ்சா கூட இது போறணும். எல்லாரும் பூர்த்தியா தெரிஞ்சுன்னு பூர்த்தியாவே சொல்ல ஆரம்பிச்சு அதுல பல குழப்பங்கள்லாம் வரும், எல்லாருக்கும் புரியாது போயிடும். பிரகலாதன் எல்லாம் அழகா அப்படிதான் பேசினார், அப்புறம் சர்வகற்பால் அனந்த சயேவாகம் அவஸ்திதா மத்த சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் ஜனாதனே அப்படிங்கிறார். நான் தான் லோகத்தை நாம் சிருஷ்டிச்சேன் அப்படிங்கிறார் பிரசாதன். நீ சிருஷ்டிச்சீரா, பிரகலாதன் எங்க சிருஷ்டிச்சார் அப்படின்னா, பிரகலாதன் பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னா நான் மட்டும் இல்ல, எனக்கும் உள்ள ஆத்மாவா இருக்கக்கூடிய பகவான். ஏன்னா எப்போ எல்லா பதத்துக்குமே பகவான் அர்த்தமோ, அப்ப நான் அப்படின்னாலும் பகவான் தான் அர்த்தம் அப்படிங்கிறார். நீ அப்படின்னாலும் பகவான் தான் அர்த்தம் அப்படின்னு வச்சுட்டு அவர் பேசுற பேச்சே அப்படிதான் இருக்கு. அப்போ அவர் தெய்வமா சொல்ற நான் தான் சிருஷ்டிச்சேன் என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் நான்ங்கிறது பகவான் தான். ஆனா நாம நான் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த ஜீவாத்மாவோட நிறுத்திட்டு இருக்கோம், நம்மளோட நிறுத்திக்கிறோம். எப்போ எல்லா பதத்துக்கும் பகவான் அர்த்தமோ அப்ப இதுக்கும் சேர்த்து பகவான் தானே அர்த்தம் வரணும். ஆனா அந்த அர்த்தத்தை நம்ம முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப லேட்டா இருக்கு. அது முழுமையா புரிஞ்சினப்பறம் நம்மளால சொல்ல முடியறது இல்லை, சில சௌகரியங்கள்னால சொல்லாம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு பதத்துக்கும் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டானா, அந்த பதம் வந்து பகவானை சொல்லும் அப்படிங்கறத அதனுடைய சக்தி. அந்த பதத்துக்கு அர்த்தமாக பகவான் இருப்பான் அப்படிங்கிறது அந்த பதத்துக்கு சக்தி அப்படிங்கிறத இந்த திருநாமத்துல சொல்ற. அடுத்த திருநாமத்துல தத்துவம் அஸ்யாதி வாக்கியார்த்த நிரூபண விசக்ஷணா, இப்ப இதை வச்சுட்டு இல்லையோ, இதை வச்சுட்டுதான் இந்த தத்துவம் அசி அப்படிங்கிற வாக்கியத்தோட அர்த்தத்தை சொல்லணும். சர்வம் கல்விதான் பிரம்மா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தத்தை இது வச்சுட்டு சொல்லணும். இப்போ ஒரு பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னா என்ன புரிஞ்சுட்டோம்னா, அந்த பதத்துக்கு நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம் மாத்திரம் இல்லை, வேதாந்தத்தினாலே தெரியக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டா, எந்த பதம் எடுத்தாலும் அந்த பதத்துக்கு அர்த்தமான ஒரு பொருள் இருக்கும் இல்லையோ, அந்த பொருளுக்குள் இருக்கும் பகவான் அப்படின்னு வரைக்கும் அர்த்தம், அது வரைக்கும் அர்த்தம் கொண்டு போகணும் அப்படின்னாச்சு. இப்போ வந்து சர்வம் கல்விதம் பிரம்மா, லோகத்துல எல்லாமே பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு எடுத்துப்போம். ரெண்டு பதம் இருக்கு, எல்லாம் அப்படின்னு ஒரு பதம், பிரம்மம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாம்ங்கிறது என்ன அர்த்தம் கேட்டானா, இங்க இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லாம், அது மட்டும் மட்டும் இல்லை அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லா வஸ்துக்களையும் இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கே அது பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லும்போது அர்த்தம் ஒட்டி போகும் நமக்கு. எல்லாங்கிறதுங்கிற அந்த பிரம்மத்தை விட்டுட்டு தனியாக பார்த்தோம்னா அப்போ எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னது தப்பு. இந்த பதத்துக்கு என்னன்னா, எல்லாங்கிற பதத்தை அப்படி வச்சு பார்த்தான்னா தனித்தனியாக கூட சொல்லலாம். ஸோ சூரியன் பிரம்மம், சந்திரன் பிரம்மம் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லலாம். ஏன்னா சூரியன்கிற பதத்துக்கு என்ன சொன்னா, சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அது யாருன்னா பிரம்மம். சந்திரமம்னா சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அது பிரம்மம். புஸ்தகம் பிரம்மம் அப்படின்னா புஸ்தகனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அது வச்சுருந்தா பிரம்மதாசா பிரம்மதாசா அப்படின்னு வருது. தாசாக தாசர்கள் அடிமைகள் யார் இருக்காளோ அவெல்லாம் பிரம்மம் அப்படிங்கிறது வேற. ஏன் அப்படின்னு கேட்டானா, அடிமைகள்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அடிமைகள் மட்டும் அர்த்தம் இல்லை, அடிமைகளுக்குள்ளுக்கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மான அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். அந்த பரமாத்மா பிரம்மன் தான். பிரம்மதாசாஹா, மீன் பிடிக்கிறவன் இருக்கா மீனவன், அவனை பிரம்மம் அப்படிங்கிறது. ஏன்னா மீனவன்கிற பதத்துக்கு அர்த்தம் நாம நினைக்கிறோம் இந்த மீன் பிடிக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வேத ரீதியில் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மீன் பிடிக்கிறவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. பரமாத்மா தான் அங்கே இருக்கிற இல்லையோ, உனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் அவனுக்குள்ளேயே இருக்கிற இல்லையோ, எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கிற இல்லையோ, அந்த பரமாத்மாவானது பிரம்மம் அப்படின்னு பார்க்கும்போது, அவ நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மன் தானே இந்த மீன் பிடிக்கிறவன்கிட்டயும் இருக்கான். மீனவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் ரெண்டும் ஒண்ணுதானே. அதனால எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்கான்னு வரும்போது, அப்ப இன்னும் ஒரு அதிகபட்ச நிலையில சொல்லணும் அப்படின்னா, நானேதான் மீனவன் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு கிடையாது. வேதான் தெரியல, நான் மீனவன் இல்லாட்டா கூட நானே மீனவன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னா, நானேதான் என்ன அர்த்தம்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம், மீனவன் தான் என்ன அர்த்தம்னா மீனவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பரமாத்மாவும் ஒரே பரமாத்மா வேற கிடையாது இல்லையோ, அப்போ நானே தான் மீனவன் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? அதனால தான் என்ன பண்ணாரா, மாமதேவர் அப்படிங்கிற ரிஷி இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அகம் மனுரபவம் கக்ஷி வான் அப்படிங்கிறார், நான் தான் மனு அப்படிங்கிறார், நான் தான் சூரியன் அப்படிங்கிறார். நான் தான் மனுன்னு அவர் சொல் வாமதேவர் சொல்றார். வாமதேவர் வேற, மனு வேற, காலமே வேற வேற, நான் தான் சூரியன் அப்படிங்கிறார். இது தேசமே வேற வேற, சூரியன் மேல இருக்கார், இவர் கீழே இருக்கார்.
அப்ப நான் தான் மனு அப்படின்னும் நான் தான் சூரியன் அப்படின்னும் வாமதேவர் எப்படி சொன்னார் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து பிரம்மசூத்திரத்துல சொல்றார் சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசா வாமதேவ ஹோது, அவர் சாஸ்திர திருஷ்டியில சொன்னார் அப்படிங்கிறது. அவர் லோக திருஷ்டியில சொல்லல, அவர் சாஸ்திர திருஷ்டியில சொன்னார். சாஸ்திர திருஷ்டினா என்ன அப்படிங்கிறதா, சாஸ்திரத்தை வச்சுன்னு வந்த திருஷ்டி அவருக்கு. சாஸ்திரத்துல எல்லா பதங்களும் பிரம்மத்தை தான் சொல்லும் அப்படிங்கறது அவர் புரிஞ்சின்றிருக்க. அப்படின்னால அவர் நான் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் வச்சுருக்கார். மனு அப்படின்னா மனுவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் வச்சுருக்கார். அவ எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மமும் மனுவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மமும் வேறு வேற இல்ல, ஆக மொத்தம் இருக்கக்கூடியது ஒரே பிரம்மம் தானே, அதனால அதை வச்சு நான் தான் பிரம்மம் அப்படின்னு நான் தான் சூரியன் அப்படின்னு சொன்னார். இதுக்குதான் சாஸ்திர திருஷ்டி அப்படின்னு பெயர். அதனால வியாசர் இதை எடுத்து சொல்லியிருக்க வேதாந்த சூத்திரத்துல அந்த விதத்துல எடுத்து பார்த்தோம்னா எல்லா பதத்துக்கும் பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு அர்த்தமானபடினால சர்வம் கல்விடம் பிரம்மா, எல்லாமே பிரம்மம்தான் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒத்தி போச்சு. ஏன்னா எல்லாமேனா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமானபடினால அது பிரம்மம்னு ஆச்சு. இப்போ தத்துவசி அப்படிங்கிற விஷயத்த வருவோம். தத்துவசிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு வாக்கியம். இது சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆறாவது கண்டத்துல இந்த ஆறாவது பிரவாதத்துல தத்துவசி அப்படிங்கிறது இருக்கு. இது ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு சந்தன், அவனுக்கு அவ அப்பா உபதேசம் பண்ற, வேதாந்தத்தை உபதேசம் பண்ற அப்படின்னு ஒரு கதை இருக்கு, ஒரு விஸ்தாரமான கதை இருக்கு. ஸ்வேதகேது வந்து ஒன்றும் படிக்காம இருந்தானா, அவ அப்பா வந்து ஏன்டா இப்படி ஒன்றும் படிக்காம இருக்கே, நீ படிக்க வேண்டாமா, நம்ம குலத்துல பிறந்து நீ இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்பாவுக்கு ஆருணின்னு பெயர். என்ன சரி அப்படியே நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போய் அவன் 12 வருஷ காலம் முதல்ல குரு சுசூஷ பண்ணி இன்னொருத்தரத்து போய் படிச்சான். அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் வேதாத்தியனம் பண்ணா, 12 திரும்பி வந்தான். வந்து எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னால அவன் வந்து என்ன பண்றான், ஸ்தப்தனா நிக்கிறானா, அப்படியா கர்வம் படிச்சு நிக்கிற மாதிரி அப்படி நிக்கிறான். அப்போ அப்பா கேட்டார், ஏண்டா எல்லாம் படிச்சாச்சா அப்படின்னா, மொத்தம் படிச்சாச்சுன்னுட்டான். அவன் இன்னும் படிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல, வேதாத்தியனம் பண்ணி முடிச்சதே எல்லாம் படிச்சுதான் நினைச்சுட்டுட்டான். அப்போ அப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்டார், எதை தெரிஞ்சின்றதால் எல்லாம் தெரிஞ்சின்றதாகவும் அதை தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்டார். எதை தெரிஞ்சின்றா எல்லாம் தெரிஞ்சின்றதாகும் அதை தெரிஞ்சின்றாயா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒன்று உண்டானா கேட்டான். அவன் இப்படி ஒன்று உண்டா இருந்தா எங்க ஆச்சாரியர் எனக்கு சொல்லியிருப்பாரு, இப்படிலாம் கூட உண்டா அப்படின்னு கேட்டான். அப்ப அவனுக்கு வேதாந்த வித்தியை எடுத்து உபதேசம் பண்றார் அப்படின்னு வருது. இந்த பிரகரணத்துல வேதாந்தத்தை அழகா சொல்றார், எப்படி பரபிரம்மன் தான் அப்படின்னா பரபிரம்மத்தை தெரிஞ்சிருந்தா எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாங்க இன்னொன்னா சொல்லிட்டே வர்றார். அப்ப அதுல கடைசியில அவர் முடிக்கும் போது அவன்கிட்ட ஒரு அழகா ஒரு வாக்கியம் சொல்றார், சைத்யதாத்மிதம் சர்வம் தத் சத்தியம் த ஆத்மா தத்துவம் அசிஸ்வேத கேதோ இப்படின்னு ஒவ்வொரு பாடம் முடிச்சு இது வரும். அப்போ ஸ்வேதகேதோ ஸ்வேதகேதுவே தத் துவம் அசி துவம் நீ சத்து அந்த பிரம்மமாக அசி இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சேத்துக்கேதுவே நீதான் அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னா ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா தான் அந்த பிரம்மமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் குழப்பம். ஜீவாத்மாங்கிறவன் தோஷம் உள்ளவன், பிரம்மங்கிறதோ தோஷம் இல்லை. இதுக்கு முன்னாடி பிரம்மத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்க, ஜீவனை பத்தியும் நிறைய சொல்லியிருக்க. இவரே உபதேசத்துல பிரம்மத்தை பத்தி என்ன சொன்னார் அப்படின்னா, பிரம்மன் தான் ஆதி காலத்துல பிரளய காலத்துல பிரம்மம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு, அந்த பிரம்மம் சங்கல்பம் பண்ணி இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சது அப்படின்னும், இந்த பிரம்மம் வந்து உள்ளுக்குள்ள ஆத்மாவா இருந்திருக்கு அப்படின்னும், அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னும், அது சர்வஜனானது சத்து சங்கல்பனானது அப்படின்னும் பிரம்மத்தை பத்தி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க. ஜீவனை பத்தி என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, தஸ்மாத் சதாயத்தனாக சப்ரதிஷ்டாக அப்படின்னு ஆரம்பிச்சு, ஜீவன்கிறவன் அந்த பிரம்மத்தை ஆதாரமா வச்சு இருக்கிறவன் அப்படின்னும், அந்த பிரம்மத்திலிருந்து உண்டானவன் அப்படின்னும், அந்த பிரம்மத்தினாலே அந்த பிரம்மத்திலேயே இவன் நயம் அடையக்கூடியவன் அப்படின்னும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜீவாத்மாவை பத்தியும் ஜெகத்தை பத்தியும் எல்லாத்தையும் பத்தியும் எடுத்து சொல்லி ஐக்கியதார்த்தியம் இதம் சர்வம், இந்த லோகம் முழுக்க அந்த பிரம்மத்தினாலே வியாபிக்கப்பட்டிருக்கு, அதாவது பிரம்மம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, லோகமானது அந்த பிரம்மம் வியாபிச்சிருக்கக்கூடிய இடமாக இருந்துருக்கு அப்படின்னும் இப்படியும் சொல்லியிருக்க. அதனால பிரம்மத்தை பத்தி சொன்னதுக்கு நேர் எதிராக இப்ப ஜீவனை பத்தி சொல்லியிருக்க. பிரம்மத்துக்கு சர்வஜனம் சர்வசக்தியும் அப்படின்னு சொன்னவாக அப்படின்னு இல்லாமல், அந்த பிரம்மத்தை அண்டி இருக்கக்கூடியதாக இந்த ஜீவனை சொல்லியிருக்க. இப்படி ரெண்டையும் பிரிச்சு தனித்தனியா அப்படி உபதேசம் பண்ணியிருக்கார். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இப்படிதான் பிரிச்சுதான் உபதேசம் நடந்திருக்கு. ஆனால் கடைசியில முடிக்கும் போது தத்துவசி சுவேத்தகே ரோதி நீயும் நீதான் அந்த பிரம்மமாக இருக்கார் அப்படின்னு முடிச்சுட்டார். இது எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் அழகா இங்க பதில் சொல்றார். எப்பம் அப்படின்னா நீன்னு சொல்றாரு இல்லையோ, நீ அப்படின்னா அப்படிங்கிற பதத்துக்கு நீன் மட்டும் அர்த்தம் இல்ல, நீ உனக்குள் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன முறையில நம்ம பார்க்கணும், இப்போ ஜீவனானது பிரம்மத்தை விட்டு பிடிச்சி தனியா இருக்க முடியாது, என்ன ஆனாலும் எப்போதும் சேர்ந்தேதான் இருக்கணும். அதனால தோங்குற பதத்துக்கு நீ அப்படி மட்டும் அர்த்தம் இல்ல, உனக்குள் அந்தராத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவன் அந்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மன் தான் தத்து, தத்து தான் அதுன்னு அர்த்தம். அதுதான் நான் இதுவரையும் சொல்லி வந்த பிரம்மம்.
உலகத்துக்கெல்லாம் காரணமா எந்த பிரம்மத்தை நான் சொல்லி இருக்கேனோ அந்த பிரம்மன் தான் நீ. இல்ல நீ தான் அந்த பிரம்மம், நீனா உனக்குள்ள இருக்கக்கூடியவன் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தமா. ஆனா தோம் அப்படின்னா வெறும் நீன்னு அர்த்தம் கிடையாது. முன்னாடி சொன்ன முறையில தோம் அப்படின்னா நீ உனக்குள்ள இருக்கக்கூடியவன், உனக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம்னு அர்த்தம். தத் அப்படின்னா காரணமாக முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்மம்னு அர்த்தம். அந்த பிரம்மமும் உனக்குள் இருக்கக்கூடிய பிரம்மமும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். உனக்கு ஆத்மாவா பிரம்மம் இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இந்த விஷயத்துலதான் தத்துவம் வசி தத்துவம் வசி அப்படின்னு சொல்ற. இந்த விஷயம் புரியாத ஜீவாத்மாவும் பிரம்மாத்மாவும் மொத்தம் ஒண்ணுதான், ரெண்டும் வேற வேற கிடையாது அப்படின்னு சொரூபமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா ஜீவாத்மா சொரூபம் வேற, பரமாத்மா சொரூபம் வேற. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சொரூபத்திலே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் அத்வைத மதம். ஜீவஸ்வரூபம் தான் பிரம்மம், ரெண்டும் வேற வேற கிடையாதுன்னு. ஆனா விசிஷ்டாத்வைத்தம்னா என்னன்னு கேட்டானா, ரெண்டு சொரூபத்துல வேற வேற ஆனா விசிஷ்டமா பார்க்கணும். விசிஷ்டம்னா ஜீவன்னா ஜீவனை பார்க்காதவங்க, ஜீவத்துடன் கூடி இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு பாருங்கோ. அப்ப அந்த பிரம்மம் ஒண்ணுதான், ஏன்னா ரெண்டு பிரம்மம் கிடையாது. அதனால ஜீவனுடன் கூட இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன் வேற பிரம்மம் வேற அப்படின்னு ஆயிடுது. அந்த ஜீவனுடன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய, எப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னா ஜீவனுக்கும் ஒரு ஜீவபாவத்தை கொடுத்து இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னும் போது தத்துவம் வசிங்கிற வாக்கியார்த்தம் முக்கியமாக முன் சொன்னதுக்கு விரோதம் இல்லாமல் வருது. ஏன்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மம் வேற ஜீவன் வேறங்கிறதுக்கு இப்படி எல்லாம் காரணங்களும் எல்லாத்தையும் சொல்ற, பிரம்மம் எப்படி சிரிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் இப்படி சொல்ல அப்படின்னால இந்த மாதிரி தான் அர்த்தம் சொல்லணும். அடுத்த திருநாமத்துல சாப்தோக்த சப்த சாமானாதிகரண்யார்த்த வேதிதா அப்படிங்கிற திருநாமத்துல இந்த மாதிரியான சமானாதிகரணமா பதங்கள்லாம் இருக்கும்போது, அதாவது இதுவே அது வெள்ளை துணி அப்படிங்கிற மாதிரியோ நீயே அவன் அப்படின்னு சொல்ற மாதிரியோ பதங்கள்லாம் இருக்கும்போது அது இடத்துல இப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறத வியாக்கரணத்தை கொண்டு விளக்கினவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல சமானாதிகரணம்னா என்ன அப்படிங்கறது இருக்கும்போது ரெண்டு பதம் இருக்கு. அவ அழகா சொல்ற ரெண்டு பதம் இருக்கு, இந்த பதத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு, அந்த பதத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு, ஆனா கருத்துல ரெண்டு பதமும் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்றது அப்படின்னா சாமானாதிகரணம் அப்படின்னு பெயர். உதாரணம் வெள்ளை துணின்னு இருக்குவோம். வெள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதா வெள்ளை நிறம் அப்படின்னு அர்த்தம். துணினா அப்படிங்கிறதுனா இப்ப நூல்லேருந்து உண்டாக்கின துணி அப்படின்னு அர்த்தம். வெள்ளை துணின்னு சேர்த்து சொல்லும்போது அப்ப என்ன ஆச்சு கேட்டானா, வெள்ளை நிறம் மட்டும் அர்த்தம் இல்ல, வெள்ளை நிறத்தோடு கூடியதுன்னு அர்த்தம் இருக்கும் இல்லையோ. அதனால வெள்ளை நிறத்தோடு கூடியது இந்த துணி, ரெண்டு சேர்த்து ஒரே விஷயத்தான் சொல்லுது. வெள்ளை நிறத்தோடு கூடிய துணி அப்படின்னு ஒன்னதான் சொல்லுது, ரெண்டு சொல்லல. ரெண்டு தனித்தனியா இருந்தா தான் ரெண்டு சொல்ல முடியும், ஏன்னா இதை விட்டு அது இருக்க முடியாது. அதனால விசிஷ்டமான வஸ்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்றதை தவிர தனிப்பட்ட இரண்டு பொருள்களையும் இது சொல்லல. இதுதான் சமான அதிகாரம். விதிகளை வந்தா தனிக்கறி இப்போ வந்து எங்க இடத்துல பசுமாடு எருவு மாடு இருக்கு அப்படின்னு சொன்ன வச்சுப்போம், இப்போ பசுமாடுன்னு அர்த்தம் வேற எருமாடுன்னு அர்த்தம் வேற. இது சமான அதிகாரமா இதை சொல்லல. ஆனா இங்க அப்படி இல்ல, எங்க இடத்துல வெள்ளை துணி இருக்கு அப்படின்னா வெள்ளை இருக்கு துணி வேற இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. வெள்ளைதான் துணி, துணிதான் வெள்ளை, வெள்ளையா இருக்கக்கூடிய துணி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் விசிஷ்டம் அப்படின்னு பெயர். எங்க இடத்துல பசுமாடு இருக்கு எருவு மாடு இருக்கு அப்படின்னா அது விசிஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பசுமாடு வேற இருக்கு எருமாடு வேற இருக்கு, ரெண்டு தனித்தனி அப்படின்னு அர்த்தம். இங்க அதே மாதிரி தனிப்பட்ட ரெண்டு வஸ்துவை சொல்லல, ஒரே வஸ்துவை தான் சொல்லும் போது ரெண்டு விதமா சொல்றாரு. வெள்ளையா இருக்கு அப்படின்னு ஒண்ணு, துணியா இருக்கு அப்படின்னு ஒண்ணு, ரெண்டா சொல்றாரு. அதே மாதிரிதான் தத்துவம் சி சேட்டகேதோ அப்படின்னு சொல்லும்போது, சேட்டகேதோ பார்த்து சொல்லும்போது அந்த பிரம்மமா இருக்கு நீயா இருக்க, நீயா இருக்க அப்படின்னா உனக்குள்ள அந்தராத்மாவான பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம். பிரம்மமா இருக்குன்னா உலகத்துக்கெல்லாம் காரணமான பிரம்மமா இருக்கட்டும், உலகத்துக்கெல்லாம் காரணமான பிரம்மன் தான் உனக்குள்ள அந்தரியாமையா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதனால சமானாதிகரணங்கிறத இலக்கணத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல எப்படி விளக்கினார் அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது, பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்பி சமானாதிகரண்யம் அப்படின்னு ஒரு லக்ஷணம் வாசலியிருக்கா. ரெண்டு பதம் இருக்கணும், குறைஞ்சது ரெண்டுக்கு மேல இருந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா தேவதத்தன் இளைஞன் கருத்தவன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று எடுக்கிற, தேவதத்தன் கருத்தவன் இளைஞன் லோகிதாட்சா செங்கண்ணன் அப்படின்னு இருக்கு. தேவதத்தன் ஒருத்தன், கருத்தவன் இளைஞன் செங்கண்ணன் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோம். இதெல்லாம் சமான அதிகரணம் மொத்தம். தேவதத்தனே கருத்தவன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி கருத்தவன் கருப்பு உடம்புன்னு அர்த்தம் இல்லை, கருப்பு உடம்புடன் கூடியவன் அர்த்தம். இளைஞனா இளமையான உடம்புடன் கூடியவன் அப்படின்னு, இளமைங்கிற உடம்புக்கு தானே வரும், ஆத்மாவுக்கு வராது இல்லையா. செங்கண்ணன் அதனால சிவப்பு கண்ணுடன் கூடிய அவன் அப்படின்னு அர்த்தம். இது ஒண்ணு ஒண்ணு கூடியவன் கூடியவன் அர்த்தம் வச்சுட்டு தேவதத்தன் வரைக்கும் அர்த்தம் கொண்டு போய் உடம்பு மாத்திரம் வச்சிருந்தீங்க அர்த்தம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ரெண்டு பதங்கள், மினிமம் ரெண்டு பதங்களோ இல்ல பல பதங்களோ, இந்த ரெண்டு பதங்களும் ஒரே பொருளை சொல்லணும். சொல்லும்போது ஒரே விதமா சொல்லாமல் ரெண்டும் வேற வேற ரீதியில சொல்லணும்.
வேற விதத்தில் சொல்லும்போது வெள்ளை புஷ்பம் அப்படின்னு மாதிரி வெள்ளையாகவும் இருக்கு புஷ்பமாகவும் இருக்கு அப்படின்னு வேற வேற விதியில ஒரே தான் ஒரே வஸ்து தான், அது வெள்ளையா இருக்கு அது புஷ்பமா இருக்கு அப்படின்னு சொல்றது இதுக்கு சமானாதி என் பெயர். அந்த ரீதியில தான் உலகமே பிரம்மம் அப்படின்னா இப்ப பிரம்மத்தை தான் சொல்றது, அந்த பிரம்மம் தான் உலகமா இருக்கு, அந்த பிரம்மம் தான் பிரம்மமா இருக்கு. பிரம்மம் உலகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா உலகக்குள்ள அந்தரியாமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரம்மம் பிரம்மமா இருக்கு அப்படின்னா அர்த்தம்னா ஜெகத்துக்கெல்லாம் ஆதி காரணமான பிரம்மம் முடியும், அதனால அந்த பிரம்மம் பிரம்மமா இருக்கு ஜெகத் காரணமா இருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அதனால இந்த ரீதியில எல்லா பதங்களுக்கும் அர்த்தம் சொன்னா தத்துவசி முதலான பதங்களுக்கும் இதே மாதிரி விசிஷ்டமான அர்த்தத்தை சொல்ற முடியும்னால இதுக்கு விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு பெயர். இனி அடுத்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் தான் இருக்கு, நாம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இதோட இந்த புத்திசரம் முடிய போகிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.